காவேரி காத்து அந்த அலைய அலமேல அலையா ஜலம் வரத்தே அதுலேருந்து ஒரு காத்து கிளம்புமே. தோயமாசிரித்தியே வாதோ எத்திர பிரவர்த்ததே, அந்த காத்து படுற இடங்கள்ல உள்ள பாபங்கள்லாம் போயிடுறதான், ஜனங்களுடைய சித்த மலங்கள்லாம் போயிடுறதான். காவேரி காத்து கிளம்பினா எவ்வளவு தூரம் போகும் அந்த காத்து சொல்ல முடியாது, போயிட்டே இருக்கும். தேசம் முழுக்க அந்த காத்து அடிக்கும்னு சொன்னால் தத்தேசவாசினம் பூயகம், அந்த தேசத்தில் உள்ளவாளே பாக்கியசாலிகள்னால் காவேரி கரையிலேயே இருக்கிறவாளோட பாக்கியத்தை பத்தி நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். தத் தேசவாசினம் பூயக கிமு தத் தீரவாசினாம், ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து இது மாதிரி கும்பகோணம் மாயோரம் இது மாதிரி காவேரி திருவையார் இது மாதிரி புண்ணிய தீர்த்த கரையிலேயே இருக்கிறவாளோட பாக்கியத்தை என்னன்னு சொல்றது, அந்த காத்துப்படுற இடங்கள்ல உள்ள தேசத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாமே பாக்கியம்னா சத்ய புனாது காவேரி பாபம் ஆமரணாந்திகம் தான். மூணு நாள் கங்கை கரையில இருந்து ஸ்நானம் பண்ணா ஜென்ம ஜென்மமான பாபங்கள் போகுமான். திராத்திரம் ஜாஹ்னவி தீரே, யமுனையில யமுன கரையில அஞ்சு நாள் இருந்து நியமமா ஸ்நானங்கள் பண்ணிட்டு இருந்தோமானால் ஸ்நான அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தோமானால் பஞ்சராத்திரம் தூ யாமுனே, கங்கைக்கு போனா மூணு நாள் இருக்கணும் கரையிலே, யமுனைக்கு போனா அஞ்சு நாள் இருக்கணும், அது போல காவேரிக்கு எத்தனை நாள்னா தொட்டா போறோம் தான், காவேரியை போய் தொட்டா போறோமா. பஞ்சராத்திரம் தூ யாமுனே சத்ய புனாத்து காவேரி, தொட்டா போறோம். முசல ஸ்நானம் தான் அக்னி புராணத்தில் சொல்றதே, முசலம்னா ஒலக்க ஒழக்க விழுறா போல விழுந்தா போருமா காவேரியில, சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு அப்படிதான் ஸ்நானம் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு முசல ஸ்நானம் பண்ணான்னா கூட சத்யப்புனாது காவேரி, அது ஒரு ஆச்சரியம் சொல்றால் பாக்கி நதிகள்லாம் அண்ணி பரியந்த பண்ண பாபம் தான் போகும், மறுநாள்லேருந்து பண்ற பாபத்துக்கு புது கணக்கு, ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் பண்ற பாபங்கள் இருக்கே அது புது கணக்கு. காவேரி என்ன பண்றான்னால் இவன் மறிக்க போற பரியந்த உள்ள எல்லா பாபத்தையும் எடுத்துடுறாளாம். பாபம் ஆமரணாந்திகம் அப்படின்னெல்லாம் கங்கையை விட ரொம்ப மகிமை வாய்ந்தது காவே, கங்கையிற் புனிதமாய காவேரி நடுவு பாட்டு அப்படிங்கிறால் ஆழ்வாரலாம், கங்கையை விட ரொம்ப பவித்திரமானது காவே, அவ்வளோ அவ்வளவு பாக்கியம் நமக்கு. அதுவும் இப்போ நிறைய போகிறது ஜலம், மகாலய பட்ச புண்ணியகால் வச்ச ஸ்நானம் பண்ணணும், ஆலய அமாவாசை என்னைக்காவது ஸ்நானம் பண்ணணும், பைப்பிலையும் எங்கள் காத்துல காவேரி தான் வருதுன்னு சொல்லிட்டு ஆற்றுலேயே இருக்கக்கூடாது. கடந்த தவளை போல ஆத்துக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாம் இங்கேயே இருக்கு, இங்கே எங்கேயாச்சும் யமுனையை செய்வேன்னு சொன்னால் இங்கே இங்கே பேசக்கூடாது, எங்கேயாச்சும் யமுனையை செய்வேன்னா இங்கேயே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அது கூட சொல்லாத வாழ்க்கை அவள் தேவையில்லை. ஆனாலும் பத்தடி நடந்து போனோமானா அது அம்மா மண்டபத்தோட, ஒரு ஏழு மணி எட்டு மணிக்காவது உதயத்துக்கு முன்னாடி தான் ஸ்நானம் பண்ணணும், முடியலை ஒரு ஏழு மணி எட்டு மணிக்காவது போய் ஒரு ஸ்நானம். இவ்வளோ நதியில் ஜலம் போகிறதே நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலன்னு சொன்னால் காவேரிக்கு ஒன்றும் குறவில்லை, நமக்கு தான் துர்பாகியம். இவ்வளவு மகாத்மியங்கள் இருக்கு, காவேரி கரையில இருக்கும், ஸ்ரீரங்கத்துல இருக்கும், திருவாணி கோவில் இருக்கும்னு சொன்னார். இந்த கரையில இருந்து அதை சேவிக்காம இருந்தா க்ஷேத்திர பாபிகள்னு பேர், க்ஷேத்திரத்துல இருந்து அதை அந்த சுவாமியோ தீர்த்தத்தையோ சேவிக்காம இருந்தாலானா அது ரொம்ப தோஷமா சொல்லியிருக்கா. கிடைக்காத பாக்கியம் இது, கிடைக்காத பாக்கியம் அந்த புண்ணி தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றதுனால நமக்கு பாபக்ஷயம் கிடைச்சுட்டே இருக்கு. காவேரி தீரம், மகாலய பக்ஷம், ஆச்சாரியாளுடைய மடம், சாரதாம்பாள் சந்நிதி, இதில் ராமாயணம், ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். பாபம் போகிறது கேட்கணுமா நமக்கு? ஒரு அனுஷ்டுபுருத்தம் ஸ்லோகம்னா 32 அக்ஷரங்கள், ஒரு பாதம் 8 அக்ஷரம், 4 8 32, 4 பாதங்கள் கொண்டது ஒரு ஸ்லோகம். தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னா ஒரு பாதம், தபஸ்வி வாக்விதாம்பரம் அப்படின்னா ஒரு பாதம், அதுபோல 4 பாதங்கள் கொண்டது ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துக்கு 32 அக்ஷரம், ஒரு ஒரு அக்ஷரமும் பிரம்மஹத்யாதி பாபங்களை போக்குங்கிறார். அதனால இப்போ பரதன் கங்கை கரைக்கு வந்தான், குஹனை பார்த்தான், குஹன் பேசினான்னு நான் சொல்றதெல்லாம் கதையெல்லாம் அவாந்தரம், இந்த ஸ்லோகம் இருக்கு பார்த்தீங்களா, வால்மீகி சொல்ற ஸ்லோகங்கள் அதை படிக்கிறதே நமக்கு பெரிய பாக்கியம். அந்த ஸ்லோகங்களை சொல்றது கேட்கறதே நமக்கு நம்மளறியாத பாபங்கள் போயிட்டே இருக்கு, நம்மளறியாத மகாபாபங்கள்லாம் நிவர்த்தியாருது, அது லேசில் கிடைக்காது எல்லாருக்கும். இந்த பகவத்குணம்ங்கிறது மாத்திரம் கோடி சுகிருத்தம் இருந்தால் தான் கிடைக்குமா, ராமாயணம் பாகவதம் நல்ல சொற்கள் காதல விழாது. பகவானுடைய கதைகள் இது ரொம்ப சுலபமான வழி, யோகத்தினாலையும் பகவான் அடையலாம், பகவத்குண சிரவணத்தினாலையும் அடையலான்னு விட்டார்.
புண்ணிய கதைகளை கேட்டுண்டே கூட கரையேறி விடலாம் விட்டால் கபில வாசுதேவர். மம குணகண லீலா கர்ணனைஹி கீர்த்தனதீஹி மயுசுரசரிதோ கப்ரக்கே சித்தானுருத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. என்னுடைய கதைகளை கேட்டுண்டே கரையேறிவிடலாம் அம்மா அப்படிங்கிறார். விமலமதி ரூபாப்தை ஆசனாத்தீர் மதங்கம் ராஜயோகத்தின் சொன்னார் ஒரு அத்தியாயத்தில். யோகசிய லக்ஷணம் வக்ஷியே கபில வாசுதேவன் அம்மாவுக்கு 8 அத்தியாயத்துக்கு மேல பாகவதத்துல கரையேறத்துக்கான வழிகளை உபதேசங்கள் பண்ணியிருக்கார். ராஜயோகத்தை சாங்கியோகத்தை முக்கியமாக அதில் சொல்றார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அம்மா என் கதைகளை கேட்கறதுனாலேயே கரையேறிடலாம் அம்மா தெரியும்னு நினைச்சிட்டு ஆத்துல உட்காந்து நடந்து விடாம ராமாயணமா எனக்கே தெரியுமே அவ அப்பா தாத்தாட்டையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்பா. இன்னைக்கு என்ன ஆச்சு கேட்ட சந்தோஷம். இன்னைக்கு ஆத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு செல்ல பார்த்துட்டு பொழுதுபோக்காம கதையை கேட்டா இன்னும் புண்ணியம் தானே. இன்னும் சில பேர் சொல்லுவா என் கதையே பெரிய ராமாயணமா இருக்கு அப்படின்பா. மம குணகண லீலா கர்ணனை இனிமே இவாளை கதைக்கு வாங்கணும்னு நம்ம கூட்டோம்னா அவாக ராமாயண கதையும் நம்ம கேட்கணும். கதை நடக்கிறதே வரையலான்னு கேட்டோம்னா இருங்கோ என் கதையை சொல்றேன்னு ஆரம்பிச்சு நம்மளையும் கேட்க விட்டாத அடிச்சு விடுவா. மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாதீஹி என்னுடைய புண்ணிய கதைகளை அப்படி கேட்டுட்டே இருக்க. 1 மணி 1.5 மணி இந்த புண்ணிய கதைகளை கேட்டு இருந்தோமானால் மனசு அப்படி லேசா ஆயிடும். இதே நாளி ஆத்துல உட்காந்துருந்தோமானால் சோஃபால இல்லாத கவலையெல்லாம் மனசை போட்டு அழுத்து. மடத்துல வந்து சாரதாம்பால் சன்னிதியிலே ராமாயணம் கேட்கிறோம்னு வந்து உட்காந்துட்டதுமே மனசு லேசாயிடும். பிரத்யக்ஷ பிரமாணம் இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு. மம குணகண லீலா கர்ணனை போரும் போருங்கிற வரைக்கும் கேள். போரும்னு நிறுத்தி விடாதே எனக்கே தெரியும் நிறுத்தி விடாதே. ஆ கர்ணனைஹி அப்படின்னா காது வழிய கேளு. காது வழியிறதுன்னு உண்டா கிடையாது. கொஞ்ச நாள் படித்தோமானா கண்ணை எறியறதுங்கிறது உண்டு, பேசினோமானா வாயை வலிக்கிறதுங்கிறது உண்டு, நடந்தா காலை வலிக்கிறதுங்கிறது. கதை கேட்டேன் காதை வலிச்சதுன்னு யாராவது சொல்லியிருக்காரு? சத்தம் காரை முறைன்னு போட்டாலானா வேணா காதை வலிக்குமோ என்னமோ. புண்ணிய ஸ்லோகங்களை சொல்லி கதைகளை சொன்னா காதை வலிக்குமா என்ன? டபார் டபார்னு ஏதாவது சத்தத்தை போட்டாலானா ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருந்தால் வேணா காதை வலிச்சா வலிக்கும். பஜனைன்னு சில இடத்துல நம்பி போயிடுவோம், போனால் அது ஆர்கெஸ்ட்ராக்கு மேலே இருக்கும். டபார் டபார் டபார்னு அந்த கீர்த்தனமே காதல விழாது. அந்த பதங்களே நாமதேவர் என்ன சொல்ல வந்தார், துகாரம் என்ன சொல்ல வந்தார்ங்கிறதே கேட்காது. புரந்தரதாசர் கீர்த்தனைனே கேட்காது. ஆர்கெஸ்ட்ராலாம் அவள்கிட்ட கற்றுக்கணும். அது மாதிரி ஆகிடும் சத்தம். மகதா கீத ஸ்துதி மிருதங்க பனவ கோஷேன்னு சேர்ந்தா வாம மார்க்கமாம். அதெல்லாம் சாத்விகம் வேணும். சாது தர்மம் அவேக்ஷஸ்வே சாது சாதுரதஞ்சரா அப்படிங்கிறது ராமாயணம். எதுலேயுமே ஒரு சாத்விகம் வேணும். எதை செஞ்சா மனசு அமைதியா இருந்தோ அந்த காரியங்கள்ல தான் ஈடுபடும். காது வலிக்கிறதுன்னு சொல்லுவாள. ராமாயணம் கேட்டேன் எனக்கு காதை வலிக்கிறது 1 மணி கேட்டேன், பாகவதம் 2 மணி கேட்டேன், படிச்சே வேணா கண்ணை அழிக்கிறதுன்னு சொல்லலாம். கேட்டதுனால காது வலிக்கும்னு சொல்ல முடியுமா? வேதம் போய் சொல்றதே நிறைய என் காதல நல்ல விஷயங்கள் விழணும், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு தேவா அப்படிங்கிறது வேதம் ஆரம்பமே. அருண பிரஸ்னம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹம் பத்ரம் பஷ்யே மாக்ஷதிர்யஜத்ராஹம் ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனுபிஹி யசேமா தேவஹிதம் யதாயுஹு. ஹே தேவா, என் காதில் நிறைய நல்ல விஷயம் விழுந்துட்டே இருக்கேன். நான் இருக்கிற இடம் தேடி வந்து சாதுக்கள்லாம் ராமாயணம் பாகவதம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹாம் என் கண்ணில் எப்பொழுதும் நல்லதே படணும். பத்ரம் பஷ்யேமாம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணாதான் கிடைக்கும். பத்ரம் பஷ்யேமா அக்ஷபிர்யஜத்ராஹா என் கை கால் நல்லா இருக்கணும். சிங்கேரி மடத்தில் ராமாயணம்னா ஓடி வரத்துக்கு எனக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். சொல்லணுமானால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். என்னால் 10 நிமிஷம் பேசினா இறக்குமே முடியாதேன்னு விட்டால் நான் எப்படி ராமாயணம் சொல்கிறது? என்னால் ஆற்றுலேருந்து அழிச்சுன்னு வரத்துக்கு யாராவது துணை வேணும், கம்பு வேணும், ஆட்டோ வேணும்னா நான் என்ன பண்ணுறது? குடு குடு குடுன்னு நடந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு தெம்பை கொடு. ராமாயணம் கேட்கணும், கோவிலில் ரங்கநாதனை பார்க்கணும், பெருமாள் புறப்பாடத்தை சேவிக்கணுமானா
என் அங்கங்கள்லாம் ஸ்திரமாக இருக்கான். ஸ்திரைரங்கை துஷ்டுவாம்சஸ்தனூபிஹி வியசேமா தேவஹிதம் யதாயுஹு. தேவா, எனக்கு நீ பண்ணையானால் உன்னை நான் நிறைய ஆராதிப்பேன். எனக்கு எப்போதும் மங்களத்தை இந்திரன் பண்ணணும், பூஷா சூரியன் பண்ணணும், விஸ்வதேவர்கள் பண்ணணும். தார்க்ஷ்யம் அப்படின்னா கருடனுக்கு பே. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ. பூஷான்னு சூரியனுக்கு பே, பூஷா பகன் இதெல்லாம் சூரியனுக்கு பே. ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி, அரிஷ்டநேமி எனக்கு நல்லது பண்ண. ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர் தாது, தேவகுருவான ப்ரஹஸ்பதி எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். சொல்கிற விஷயங்கள்லாம் மனசுக்காரா போல, கேட்குறா போல, கேட்குறதெல்லாம் நமக்கு புரிகிறா போல பண்ணணும். தெய்வங்கள்லாம் எனக்கு அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு வேதம் போய் பிரார்த்திக்க. இப்போ காஃபி குடின்னு யாரும் சொல்ல வேண்டாம், அது தானே நடக்கும். இட்லி சாப்பிடுன்னு நான் யாரும் சொல்ல வேண்டாம், தானே நடக்கும். ராமாயணம் கேளு, அதோட மகாத்மியம் அந்யாதிருஷமானதுங்கிறத தான் நித்தி நித்தியம் சொல்லணும். காயத்ரி ஜபம் பண்ணி க்ஷேமம் உண்டாகும். ஆதித்ய ஹிருதய சொல்லுன்னு சொல்கிறதுக்கு தான் கோவிலுக்கு போ, சுவாமியை நமஸ்காரம் பண்ணி தாயாரை போய் சேவின்னு சொல்கிறதுக்கு தான், தர்மத்தில் பிரேரணை பண்ணுறதுக்கு தான் அடிக்கடி ஆள் தேவைப்படுறது. தெரிஞ்சுட்டு இருந்தால் கூட, தங்க வழக்கு தான்னா கூட, நல்லெண்ணை விட்டு ஏற்றினா கூட, அப்பப்போ சுடல் தட்டுறது, அதுக்கு ஒரு இரும்பு குச்சியோ தீ குச்சியோ வேண்டியிருக்கு, அந்த சுடலை தட்டி விட்டு திருப்பி கலப்புறது. தங்க வழக்கு தான்னா கூட அதுலேயும் சுடல் தட்டுமே, அதை தட்டி விட வேண்டியிருக்கு. அதுபோல் பாக்கி காரியங்கள்லாம் தானே நடக்கும். மூணு வேளைக்கு நாலு வேளையாக டிஃபன் நடக்கும், காஃபி நடக்கும், அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். நல்ல காரியம் பண்ணுங்கிறதுக்கு தான் யாராவது ஒருத்தர், அதுக்கு தான் ஆச்சாரியாலாம் ஆதிசங்கர பகவத்பாதால் பீட்டங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கா. சத்தர்மங்களெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு மாதிரி மடங்கள்லாம் அங்கங்கே, அதுக்காக தான் பிரான்ச்சுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த மடங்கள்லேயும் சத்தர்மங்களை எடுத்து சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒரு இதிகாச புராணங்கள். புராணங்கள் கதை கேட்கறதுங்கிறது ஒரு பக்கத்தோட, அதுலேருந்து தர்மங்களை நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க. நெத்திக்கிட்டு போகணும் சொல்கிறதுலேருந்து இன்றைக்கி எவ்வளோ வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியது அனந்தமாக இருக்குது. நல்ல சதாச்சாரம் வந்த குடும்பங்கள்லேயே, நல்ல சம்ஸ்காரம் வந்த குடும்பங்கள்லேயே ஒரு நிமிஷமாக மறந்து போய்டுறது அந்த பழக்கங்கள். நெத்திக்கிட்டுக்கிறதுலேருந்து சொல்ல வேண்டியிருக்கு, ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. தர்மத்தை மறக்கக்கூடாது, அப்பப்போ சொல்லணும். அதுக்காக தான் இதிகாச புராணங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன் ஒரு ஒரு அக்ஷரமும் நமக்கு மகாபாபங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணுமா? அந்த ராமாயணத்தில் இப்போ அயோத்தியா காண்டம், கங்கைக்கரைக்கு வந்து குகன், ராமர் வசித்தது, ஜட போட்டுண்டது, இதெல்லாம் சொன்னதும் நானும் இனிமேல் பூமியில் படுத்துப்பேன், நானும் வந்து மரவுருவி கட்டிப்பேன். வசந்தம் பிராதுரர்த்தாயே சத்ருக்னோ மானுவத்ஸ்யதி லக்ஷ்மணே நஸ்வஹத்வாரியா அயோத்தியாம் பாலயிஷ்யதி. நான் போய் நேர சித்திரக்கூட்டத்தில், வனத்தில் அண்ணா எங்கே இருக்காரோ இன்னும் இடம் தெரியாதவர், பரத்வாஜர் தான் சொல்ல போகிறார் சித்திரக்கூடத்தில் இருக்கார்னு. வனத்தில் இருக்கார், வனவாசத்துக்கு வந்திருக்கார்னு தெரியும். குஹனுக்கும் பரத்வாஜ ஆசிரமம் போனது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் எங்கே போனாருங்கிறது பரத்வாஜருக்கு தான் தெரியும். வனத்தில் இருக்கிற அந்த ராமனை நான் போய் பிரார்த்தனை பண்ணுவேன், சிரசா அவரை யாச்சிப்பேன், கெஞ்சி தலையால் அவரை பிரார்த்திச்சு, நீங்கள் போய் அயோத்தியில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ, உங்களுக்காக நான் வனவாசம் இருக்கேன்னு சொல்லுவேன். சத்ருக்னன் என்னோட கூட இருப்பான். சத்ருக்னோமானுபத்ஸ்யதி லக்ஷ்மணே ந சஹத்வாரியஹா. ஆரியா அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம். ஜாதி இல்லை, அது ஒரு சமூகம் இல்லை. ஆரிய சமூகங்கிற மாதிரி அதெல்லாம் பின்னாடி வந்தப்பே. ஆரியஹாங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பெரியவர்னு அர்த்தம், அவ்வளோதான். சின்ன சின்ன சொல்லலாம் பெரிய கான்ட்ரவர்சியாக கொண்டு விட்டார், பெரிய பாலிடிக்ஸ் பண்ணி விட்டார். ஆதி என்ன? பெரியவன் அர்த்தம். லக்ஷ்மணே ந சஹத்வாரியா அயோத்தியாம் பாலயிஷ்யதி. அந்த பெரியவரே, நான் வந்து என் பத்னியோட லக்ஷ்மணனோட அயோத்திக்கு அமைச்சுட்டு நான் வனவாசம் இருப்பேன். அயோத்தியில் போனதும் வசிஷ்ட வாமதேவாதிகள்லாம் அவருக்கு புண்ணிய தீர்த்தங்களை தங்க கட்டத்தில் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாள். நீலமேக சியாமலனான என் ராமனுக்கு அபிஷேக்ஷம் திகா குஸ்தம் அயோத்தியாயாம் திஜோத்தமாகாம் அபிமே தேவதா குரியுஹு இமம் சத்தியம் மனோரதம். தெய்வங்கள்லாம் என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணணும். நான் இப்படி ஆசைப்படுறேன், ஆசை வேணா நான் படலாம், தெய்வம் தானே நடத்தி வைக்கணும். நான் ஆசைப்படலாம், ஆசைப்பட்டதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா? அது பகவான் தான் பார்த்து பூர்த்தி பண்ணி வைக்க.
அபிமே தேவதா குர்யுஹோ இமம் சத்தியம் மனோரதம். என்னுடைய ஆசையே சத்தியமாக்கி தரணும் தெய்வங்கள்லாம். பிரசாத்தியமானா சிரசாமயாஸ்வயம் பகு பிரகாரம் எதின பிரபத்யதே தத்தோனு வத்ஸ்யாமி சிராய ராகவம் வனே வசன் அர்ஹதி மாம் உபேக்ஷிதம். பலவிதமாய் அவரை கெஞ்சுவேன், சிரசா யாச்சிப்பேன், அவர் மாட்டேன் நான் வனவாசத்தில் தான் இருப்பேன்னு சொன்னாரானால் நானும் அவரோடையே இருந்துடுவேன் அப்படின்னு சொன்னார்ங்கிறது பிரிந்தும் பூர்வ கதை. 88வது சர்க்கம் இதுக்கு சொன்னோம். இப்போ 89வது சர்க்கம். யுஷ்யராத்ரிந்து தத்ரைவே கங்கா கூலே சராகவஹன் பரதா கல்யமுத்தாயே சத்ருக்னமிதம் அப்ரவீத். இப்படியெல்லாம் ராத்திரியெல்லாம் ராமண்ணா நிலவிலேயே இருந்து இது மாதிரியெல்லாம் பேசின்னு இருந்த பரதன் பொழுது விடியற நாளைக்கு ராத்திரி முடிய போகிற சந்தர்ப்பத்தில் இந்த கங்கை கரையில் கங்கா கூலே சராகவஹா இந்த கங்கை கரையில் ராத்திரியை கழிச்சுட்டு விடிய போகிறது, அருணோதயம் தான் ஆயிருக்கு. பரதா கல்யமுத்தாயே சத்ருக்னம் இதம் அப்ரவீத்து அதிகார்த்தாலே விடியற் கார்த்தாலே சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வருது பார்த்தேல, அது சூரியனுடைய உதயம் இல்லை, சூரியனுடைய சாரதிக்கு அருணன்னு பே. காரில் ஒருத்தர் கிளம்ப போகிறாருன்னா முதல்ல டிரைவர் வரணும் போனோம். டிரைவர் வந்து காரை தொடச்சி கண்ணாடியை தொடச்சி அப்புறம் கதவை திறந்து விட்டால் முதலாளி ஏறி உட்காந்துப்பார், அதானே வழக்கம். அதுபோல சூரியனுடைய சாரதி அருணன், முதல்ல அருணன் வரார், அருணன் அருணோதயம், விடியற் காலம் 5:30 ஒரு வெளிச்சம் வருதே அதற்கு அருணோதயம்னு பேர். அந்த அருணன் யார் தெரியுமா? அந்த அருணன் யாருன்னால் ஜடாயுவோட அப்பா. ஜடாயுன்னு ராமாயணத்தில் வர்றாரே அவருடைய அப்பா தான் இந்த அருணன். எல்லாத்துக்கும் மேலே கருடனுடைய சகோதரர், கருடனுடைய சகோதரர். ரெண்டு உள்ள பெத்தாலாம் அந்த கருடனுடைய தாயார் வினத்தை, ஒரு உள்ளையே விஷ்ணு ரங்கநாதனுக்கு வாகனமாக கொடுத்தாலாம், ஒரு உள்ளையே சூரியனுக்கு சாரதியை கொடுத்தாலாம், என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு ரெண்டு தெய்வங்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வம் சூரியன், பிரத்யக்ஷ தெய்வம் சூரியன், பிரத்யக்ஷமாக இருக்காள் ரங்கநாதன். எவ்வளோ பெரிய கருடன், பெரிய கோவில்னு சொன்னால் எல்லாமே பெருசு தான். பெரிய பெருமாள், பெரிய தாயார், பெரிய கருடன், பெரிய விமானம், பெரிய ராஜகோபுரம், பெரிய கோவில், சப்த பிராகாரம், கருடனும் பெருசு, பெரிய கருடன். அவர் இந்த அருணனுடைய புத்திரன் தான், அருணனுடைய சகோதரன் தான் அவர். அந்த அருணனுடைய புத்திரன் தான் சம்பாதி ஜடாயோ அப்படிங்கிறவா. அந்த அருணோதயமே புண்ணியகாலம், சூரியன் வரத்துக்கு முன்னாடி வர அருணன் இருக்காரு, அந்த அருணோதயம் ரொம்ப புண்ணியகாலம், அந்த காலமே எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காலம். பரதா கல்யமுத்தாயே சத்ருக்னம் இதம் அப்ரவீத்து. அந்த அதிகார்த்தாலேயே எழுந்துன்றி சத்ருக்னனை கூப்பிட்டு சொன்னாராம் பரதன். சத்ருக்னா என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கியேடா, ராமண்ணாவை போய் பார்க்க வேண்டாமா? சத்ருக்னோத்திஷ்ட கிம் சேஷே நிஷாதாதிபதிம் குருஹம் சீக்கிரமானய பத்ரம் தே தாரயிஷ்யதி வாகினி. சீக்கிரம் ஓடம் கொண்டு ஒரு சொல்லு குஹனே, நம்ம ராமண்ணாவை பார்க்க போக வேண்டாமா? உதயமா போகிறதே, ராத்திரி பொழுது முடிய போகுதுரா சத்ருக்னா, தூங்கிட்டு இருக்கியடா. சத்ருக்னோத்திஷ்ட கிம் சேஷே, கிம் சேஷேங்கிறா, எதுக்கு படுத்துன்னு இருக்கே? உத்திஷ்டா எழுந்துருன்னார். உடனே சத்ருக்னு சொன்னார், அண்ணா நான் தூங்கலைன்னாரா, நானும் உங்களாட்ட ராமண்ணாவை தான் நினச்சின்னு இருக்கேன், அண்ணா நான் தூங்குறேன்னு நினச்சின்னு இருக்கேல்ல. ஜாகர்மினாகம் ஸ்வபிதி ததை வாரியம் விசிந்தையன். அந்த ஆரியனே அந்த அண்ணாவை தான் நானும் நினச்சின்னு இருக்கேன். ஜாகர்மினாகம் ஸ்வபிமே ததை வாரியம் விசிந்தையன் இத்தியேவம் அப்ரவீத் பிராத்ரா சத்ருக்னோபி பிரச்சோதிதா. இப்படி இப்படி ஒரு அண்ணாவா, பரதனும் அண்ணாவே அண்ணா அண்ணா அண்ணாங்கிறார், சத்ருக்னனும் நானும் அந்த அண்ணாவை தான் நினச்சின்னு இருக்கேங்கிறார். சகோதரால அப்படி ஒரு ஒத்துமை பார்க்க முடியாது, ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்பா அம்மா தான் எல்லாரையும் ஒன்றா பார்ப்பார் தன் குழந்தையில. முன்னாடி 4-5 இருந்த காலங்களில் சொல்கிறேன், இப்போல்லாம் ஒன்று ஒத்த மாட்ட வேண்டியதுதான். முன்னாடி இருந்த காலங்களில் 8-5 இருந்தால் 5-5 திக்காக இருக்கும், 10 இருந்தால் 10 நவகிரகமாக இருக்கும், உன்னோட ஒன்றும் ஒத்து போகாது. அப்பா அம்மா தான் அப்பப்போ இழுத்து வச்சுப்பார், இது இயல்பு தான். அது மகாபாரத காலத்திலேருந்து உள்ளது தான். ஒரு குடும்பத்தில் பங்காளி காய்ச்சல் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்கள்லேயும் உள்ளது தான், பாரத காலத்திலேருந்து நம்ம பார்க்குறோம்.
ராமாயணம் திரேதாயுகமாக போயிடுத்து உழைச்சிது. அதுலேயுமே விபீஷணனோட ஒத்து போகல, ராவணன் இருக்குது, சுக்ரீவனை வாழ விட்டேங்கிறான் வாலி. அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு இந்த பங்காளிப்பா காய்ச்சலுங்கிறது, அப்பவும் தெரிஞ்சிருக்கு, இப்போ நன்னாவே ஸ்பஷ்டமாகவே தெரியறது இப்போ உள்ள ஸ்திதிக்கு. துரியோதன காலத்திலேயே ஆரம்பித்தாச்சு அது. அது என்ன எவ்வளோ முட்டும் போச்சுருந்தால் சோத்தில் விஷம் வைக்கிற பரியந்தான் ஆரம்பிச்சுட்டான் துரியோதனன். பீமனுக்கு குழக்கட்டையில் விஷம் வைக்கிறதுலேருந்து, இருக்கிற வீட்டை கொளுத்துறதுலேருந்து எல்லாம் பங்க, வேற என்ன காரணம், பங்காளி காய்ச்சல் தான். வித்யதே ஞாதிதோ பயம்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் பயங்கிறது சத்ருட்ட இல்லைடா, பங்காளிகிட்ட தான் இருக்குன்னா. ஆனால் இந்த சகோதரால் இப்படி இருக்காளே, அப்படியும் சகோதரால் ராமாயணத்தில் பார்க்க முடிகிறது, வாலி சுக்ரீவனையும் ராவணன் விபீஷணனையும். ஆனால் இவா இப்படி இருக்காளே, பரதன் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறார், சத்ருகன் அதுக்கு மேலே இருக்கார், லக்ஷ்மணன் உயிரை கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், அண்ணா சாதாரண அண்ணா இல்லைன்னு அர்த்தம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏதோ ஒரு மூத்தவன் முன்னாடி பிறந்தவன் அண்ணாங்கிற ரீதியில் பழக்கல்ல இவா, பரமாத்மாவன். அகம் வேத்மி மகாத்மானம்னு 12வது வயசுலேயே காயத்ரியை உபாசனை பண்ணி பிரத்யட்சமாக பார்த்தவர் சொல்லியிருக்கார். அவன் ஜீவாத்மா இல்லை தசரதா, நீ நினைக்கிறா போல உன் புள்ள இல்லை அவன், ஏதோ அஸ்வமேதம் பண்ணேன் முத்திரகாமேஷ்டி பண்ணேன், புள்ள இல்லாத எனக்கு ஒரு புள்ள பிறந்தான்னு நீ நினைக்கிற, அவன் ஜீவாத்மா இல்லை, லோகத்தில் இருக்கிற புள்ள இல்லை. அகம் வேத்மி மகாத்மானம், சுவாமித்திரர் சொல்கிறார் அவன் மகாத்மாடா, அவன் ஜீவாத்மா இல்லை. மகாத்மாவாக இருந்தால் தான் அப்படி ஒரு பிரியம் வரும், அவளை பார்க்கணும் பார்க்கணும், அவளுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும், அவள் ரெண்டு வார்த்தை நம்மளோட பேசணும், அவள் வந்து நம்மக்கிட்ட ஒரு கிருபையை செய்யணும் அப்படிங்கிறது மகாத்மாவாக இருந்தால் தானே வரும். அப்படி ஒரு அன்பு இயற்கையாக அது வரும், அந்த அன்புங்கிறது. பரதனுக்கும் அப்படி இருக்கான், சத்ருக்னனுக்கும் அப்படி இருக்குது, லக்ஷ்மணனும் அப்படி இருக்குது, இவாளெல்லாம் பார்த்து ஆஞ்சநேயருக்கும் அப்படி இருக்கு, விபீஷணாதிகளுக்கும் அப்படி இருக்கு. லக்ஷ்மணனை பார்த்து பார்த்து தான் அவளுக்கெல்லாமும் அப்படி ஒரு பக்தி. ஜாகர்மினாகம் ஸ்வபிமி ததை வாரியம் விசிந்தையன்னு, நானும் அண்ணாவையே தான் நினச்சிட்டு இருக்கேன் அண்ணா, பரதனை பார்த்து சத்ருக்னன் சொல்றா, நான் அதோ போறேன்னு சொல்லி. இதி சம்வதத்தோரேவம் அன்யோன்யம் நரசிம்மயோஹோ, இப்படி புருஷ சிரேஷ்டர்களானே இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதையே குகனை போய் அழிச்சிருவான்னு பரதன் சொல்றதுக்குள்ளேயே குகன் ஓடி வந்துட்டாரா. ஆகம்ய பிராஞ்சலி காலே குஹோ பரதம் அப்ரவீத்து, ஓடி வந்து குகன் அஞ்சலி பத்தனாய், கச்சித் சுகம் நதி தீரே வாத்ஸீஹி காகுத்ஸ்த சர்வரீம் கச்சித்தே சஹசைன்யஸ்ய தவ சர்வமனாமயம். எங்கள் ஊர் சிங்குவேரபுரத்தில் ராத்திரி தங்கினேலே, கங்கை கரையிலே கங்கை காத்திலே சுகமாக இருந்துதா, நிம்மதியாக தூங்கினேலா. கச்சித்து சுகம் நதி தீரே அவாத்சீஹி காகுஸ்த சர்வரீம், ராத்திரி பொழுது நல்லபடியாக கழிஞ்சுதா, நல்லபடியாக இருக்கும்னு நான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சைன்யத்தோடு காத்துருக்கேன், நான் என்ன உபகாரம் உங்களுக்கு செய்யணும், இன்னும் மேற்கொண்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோன்னு குகன் சொல்ல, குஹஸ்ய தத்துவச்சனம் ஸ்ருத்வா ஸ்னேகாதுதீரிதம் ராமஸ்யானுவசோ வாக்கியம் பரதோபீதம் அப்ரவீது. அன்போடு கூட குகன் இப்படி சொல்ல, குகனிடத்தில் ஒரு மரியாதை பரதனுக்கு, என்னென்னால் ராமண்ணாவோட பிரியத்தை சம்பாதிச்சவன் அவன், ராமண்ணாவோட பிரியத்துக்கு பாத்திரமானவன் அவன். ராமஸ்யானுவசோ வாக்கியம், அவர் இப்படி சொன்னதுமே பரதன் சொன்னார், சுகானஹா சர்வரீராஜன்னு பூஜிதாஸ்தாபிதே வயம், கங்கை கரையில உங்கள் ஊரில் எனக்கு சுகமாக போச்சு, நீங்களும் எங்களை நல்லபடியாக பூஜிச்சேன், இப்போ நாங்கள் கங்கையை தாண்டணும், இத்தனை சைன்யம் இத்தனை யானை குதிரைகளோடு தாண்டறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உபகாரம் பண்ணணும். கங்காம் துணோ பஹ்வீபிஹி தாசாஹா சந்தாரயம் துனஹா, இப்பொழுதே கங்கையை தாண்டறதுக்கு எனக்கு எத்தனை படகுகள் வேணுமோ இத்தனை சைன்யத்தையும் அழிச்சுன்னு போகிறதுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்ல, ததோ குஹா சந்தொரிதா ஸ்ருத்வா பரத சாசனம், கொண்டு வரணும்னாராம். சந்தாரயந்து நகா, சீக்கிரம் எங்களை கடத்துங்கோ கங்கையில், இந்த கங்கை கரையில், இந்த கரையிலேருந்து அங்கே அந்த கரைக்கு எங்களை கடத்துங்கோண்டா, ஏன்னா சக்கரவர்த்தியா, அந்த அயோத்தி ராஜ்யத்துக்கு கப்பம் கட்டுறவன் குஹன், அவன்கிட்ட போய் சத்த எனக்கு செய்கிறேளா அப்படின்னு கேட்க மாட்டான், சக்கரவர்த்தி குமாரனாக இருக்கிறதுனால. இப்போவே நாவங்கள் வரட்டம், ஓடங்கள்
எங்களுக்கு எங்கே தாண்டி வைக்கட்டும் அப்படின்னதுமே அந்த பரத சாசனத்தை கேட்டுட்டு சந்தொரிதாக, தொரிதாகனாலே பரபரக்கிறதுன்னு அர்த்தம், சந்தொரிதாக அப்படின்னாலே ரொம்ப பரபரப்பாய் குகன். ததோ குஹா சந்தொரிதாக ஸ்ருத்வா பரத சாசனம், பரதனுடைய சாசனம், ராமனுடைய சகோதரன் சக்கரவர்த்தி குமாரன், இப்போ அவர் தான் ராஜா அயோத்திக்கு. அவர் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கல, இப்போ அவருக்கு அவர் கையில் தான் இருக்குது அந்த பவருங்கிற வசிஷ்டர் உள்பட அவர் சொன்னதை தான் கேட்குறா. ஸ்ருத்வா பரத சாசனம் பிரதிப்பிரவிஷ்ய நகரம் தம் ஜாதி ஜனம் அப்ரவீது, இதோ வரேன்னுட்டு உடனே தன் நகரத்துக்கு ஓடி போய் எல்லா ஞாதிகளையும் கூப்பிடுறார். தே ததோக்தாக உத்திஷ்ட உத்திஷ்டத பிரபுத்தியத்வம் பத்ரமஸ்து ஹி வசதா நாவஹாசமனு கருஷத்வம் தாரிஷ்யாம வாகினிம் தே ததோக்தாக சமுத்தாயே துரிதா ராஜசாசனாதி பஞ்சநாபாம் சதான்யேவே சமான்யுஹு சமந்தத. குஹன்ட்டே ஏதோ ஒரு ஓடை இருந்தது ராமரை கொண்டு விட்டார்னு கதையில் நம்ம நினைப்போம். 500 ஓடத்துக்கு தலைவனா அவன், ஒரு ஒரு ஓடங்களும் 10 பேர் 20 பேர் 30 பேரால் பரிசல் தள்ள வேண்டியது. கேரளத்திலலாம் எத்தனை பேர் போடுவாள் பார்ப்போம் இல்லையா, பரிசல் போட்டியெல்லாம் அப்படி எங்கெங்கே வைக்கிறதே பார்ப்போம். ஒரு 100 பேர் 200 பேர் தள்ளின்னு இருப்பா அந்த படகு. அப்போ 500 படகு இருந்ததானால் எத்தனை அந்த குஹனோட சைன்யம் எத்தனை பேர் இருந்திருக்கணும், பெரிய பெரிய யானைகளை ரதங்களெல்லாம் கொண்டு போகிறாள் அந்த தேரில். அப்போ அந்த படகு எவ்வளோ பெருசாக இருக்கணும். கேரளாலாம் இப்போவும் பார்த்தோமானா ஆலப்புழை தாண்டினோமானால் பெரும்பாலும் போட் சர்வீஸு தான், ஆலப்புழையே இப்படி தான். பெரிய பெரிய லாரியெல்லாம் போகும் போட்டில், பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் போகும், 50 பேர் 100 பேர் பஸ்லேயே உட்காந்துருப்பா, மனுஷாலோடையும் சேர்த்து வச்சு பஸ்ஸை இக்கரையில் இந்த கரையில் தள்ளி விட்டுருவான் ஓடக்கார். அதுக்கு தகுந்தா போல் அதுக்கான யந்திரங்கள்லாம் வச்சுன்னு இருக்காள், ஆட்கள் இருக்காள், கொண்டு போய் தள்ளுறாள். மணிக்கு இவ்வளோ ரூபான்னு கேட்டு வாங்கிட்டு காரெல்லாம் மனுஷாலோடைய உட்காந்து வச்சு காரோட இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு விட்டு விடுவார். அது மாதிரி ரதங்களோடு கூட போகிறதான் குஹனோட அந்த படகு அப்படின்னா, அந்த படகு அவனோட சைன்யம் அவனோட ஆளுகை எவ்வளோ தூரம் இருக்கணும் ஆளுமை. உத்திஷ்டத பிரபுத்தியத்வம் பத்ரமஸ்து ஹி வசதா, நமக்கெல்லாம் பெரிய மங்களம் வந்திருக்கு தன் பரிவாரங்கள்கிட்ட சொல்கிறார் குஹ. ராமர் விஷயமாக கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு, ராம மாதாக்களெல்லாம் கொண்டு விட போகிறோம் அக்கறையிலே, பரதாதிகளை கொண்டு விட போகிறோம், சித்தாதிகளை சீக்கிரம் வாங்கணும்னு சொல்ல 500 படகுகளையும் கொண்டு வந்துவிட்டால் கரைக்கு. அந்யாக ஸ்துதி சுஸ்திக விக்னேயா மகாகண்டாதரா வராஹா, முத்துக்கணக்கான படகோட்டிகளாம் சோபமானாக பதா கிண்யா யுக்தவாஹா சுசம்ஹதாக. ஸ்வஸ்திகம் அப்படின்னா அதில் ஒரு தலைமையான ஒரு படகம், அந்த படகுக்கு ஸ்வஸ்திகம்னு பேராம். முத்துக்கணக்கான படகோட்டிகள் அதை தள்ளனமாக, ரொம்ப அழகானதாக அந்த படகு, அது பரதனுக்காக கொண்டு வந்தாராம். ததா ஸ்வஸ்திக விக்னேயாம் பாண்டு கம்பல சம்ருதாம், அதில் பெரிய கொடி கட்டியிருக்கான், கம்பளங்கள்லாம் விரிக்கப்பட்டிருக்கான், போட்டில் விதானங்கள்லாம் கட்டியிருக்கு, விரிச்சிருக்குங்க, அந்த கால் விதியடி இல்லாமல் வச்சுருக்குங்கிறதெல்லாம் ராமாயண காலத்துலேயும் இருக்குது பார்த்தேல. இன்றைக்கி நம்ம போனோமானா கங்கை கரை யமுனை கரையிலெல்லாம் இந்த மாதிரி விதானங்கள்லாம் போட்டு வச்சுருப்பான், ஒரு ஒரு போட்டுக்கும் ஒரு ஒரு கொடி கட்டி வச்சுருப்பான். இந்த பழக்கங்கள் இன்றைக்கி ராமாயணத்தில் இருந்ததுங்கிறது நம்ம படித்தா தானே தெரியறது, இன்றைக்கி பார்க்குறோம் தெரியறது. கீழே விரிப்புகள்லாம் போடப்பட்டிருக்கான், மணிகள்லாம் கட்டியிருக்கான் அந்த தேரில். ததா ஸ்வஸ்திக விக்னேயாம் பாண்டு கம்பல சம்ருதாம், அந்த கம்பளமும் ஒயிட்டு கார்பெட் போட்டிருக்கான், பாண்டூர்னா வெள்ளை, சுத்தமாக அவ்வளோ சுத்தமான படகு. ஏதோ மீன் எடுத்துன்னு போகிற படகு எடுத்துன்னு வரல குஹன், மீன் பிடிக்கிற படகை பற்றி கொண்டு வந்துட்டார், மீன் பிடிக்க சம்படவன் நினச்சிடக்கூடாது குஹனை. வெண்பட்டு கீழே விரிப்பாக போட்டிருக்கும்னு சொன்னால் குஹனோட ஐஸ்வர்யம் எப்படி இருக்கணும். பாண்டு கம்மல சம்ருதாம் சனந்தி கோஷாம் கல்யாணியும் குஹோனாவம் உபாகரன், அந்த அந்த படகை தள்ளுறதேயே ஆச்சரியமான சப்தங்கள்லாம் ஏற்படுமா. சனந்தி கோஷாம் கல்யாணியும் பரம மங்களமான அந்த படகம். தாமாரு ரோக பரதா சத்ருக்னஷ்ச மகாபலஹா, அந்த முக்கியமான ஸ்வஸ்திகம்ங்கிற படகுல முக்கியப்பட்டவாளானே அந்த ராஜகுமாராலனே பரத சத்ருக்னால் இன்னும் முக்கியப்பட்டவாள், அவளெல்லாம் ஏத்தின்றார். கௌசல்யாச்ச சுமித்ராச்ச யாஷ்டான்யா ராஜயோஷிதா புரோஹிதஸ்ய தத் பூர்வம் குரவோ பிரம்மணாச்சயே அனந்தரம் ராஜதாராக ததைவ சகடாபனாக. கௌசல்யே சுமித்ரே கைகேயும் இருக்கா, ஆனால் இங்கே ஸ்லோகத்தில் சொல்லலை வால்மீகி,
இன்னும் ராஜ மகிழ்ச்சிகள் எத்தனை பேர் உண்டோ எல்லாரையும் விட்டான். ஏன்னால் அவள் பேரே சொல்ல பிடிக்காது வால்மீகிக்கு. எங்கள் தாத்தா சொல்லுவார், நாராயண தீட்சிதர் கைகையை கண்டாலே பிடிக்காது வால்மீகிக்கு, அதனால் பேப்பர்காரன் மாதிரியும்பார். பேப்பர்காரனுக்கு பிடிச்சா பெரிய கொட்டை வயத்தில் முதல் பக்கத்தில் போடுவார், பிடிக்கலைன்னா எங்கேயாவது பத்தாம் பக்கத்தில் ஓரமாக கீழே போட்டு வைப்பார். பிடிச்ச விஷயமா இருந்தால் பெருசாக எழுதுற எழுத்தானு இவர் கையில் என்ன இருக்குது வால்மீகி கையில், அதனால் கை கையை ஹைலைட்டே பண்ண மாட்டார். எங்கேயானு சொல்கிறா போல நேர்ந்தால் கூட அனாரியா மாரிய ரூபினின்பார், அசத்து அவள் ஆனால் நல்லவள் போல நடிக்கிற கைகேயி அப்படின்பார். கைகேயா ஸ்டா பெனாரியாயாகாம்பார், அசத்து கைகேயிக்கு போய் ராமன் நமஸ்காரம் பண்ணாம்பார். கைகேயிக்கு ராமன் நமஸ்காரம் பண்ணாருங்கிறது தான் கதை. இங்கே இவர் கைச்சரக்கு என்னென்னால் அந்த அசத்து கைகேயிக்கு ராமன் போய் பண்ணான் அப்படின்பார். ஏன்னா இவர்னா எழுதுறார் கதையே, கைகேயா ஸ்டா பெனாரியாயாக நிஷ்பபாத மகாத்யுதி. ஒரு விஷயத்தை சொல்கிறதே யாருமே தன் சரக்கையும் போட்டு பாடணும் அதில். அதுபோல் வால்மீகி கைகேயியும் ராமாயண கதாபாத்திரத்தில் எல்லாரையும் பிடிக்கும். அவருக்கு பிடிக்காத கதாபாத்திரம் ரெண்டு பேர், ஒன்று கைகேயி இன்னொன்று கூனி. இவளை பற்றி பேசணும்னா சமுத்திரத்தை தாண்டி தூக்கி எறிவார். அவர் பேசுகிறதையே அவரோட சொற்கள்லையே தெரியும் இது பிடிக்காத கேஸ் இவருக்கு அப்படிங்கிற. கௌசல்யாச்ச சுமித்ராச்சே, கௌசல்யா ஏறினா சுமித்ரா ஏறினா, கைகேயின் தானே வந்திருக்கா, பேர் சொல்லணுமா வேண்டாமா? யாஷ்டான்யா ராஜயோஷிதா, இன்னும் யாரெல்லாம் உண்டோ ராஜ மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏறினாள் அப்படின்னுட்டார். தசரதருடைய மனைவிகள் எல்லாரும் ஏறினார். புரோஹிதஸ்ச தத் பூர்வம், வசிஷ்டரும் ஏறினார். குரவோ பிரம்மணஸ்டயே, வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசியபர் காத்தியாயனர் சுயஜர் கௌதமர் விஜயர் அப்படின்னு எட்டு பிராமணாலாம், அஷ்ட பிராமணாலாம் தசரதருடைய சபையிலே. சுமந்திரன் சித்தார்த்தன் முதலிய அஷ்ட மந்திரிகளாம், மௌத்கல்யர்லாம் கூட இருந்திருக்கா, மார்க்கண்டேயோத மௌத்கல்யா அப்படிங்கிற ஒரு இடத்துல வால்மீகி. இந்த ஸ்லோகத்தில் அது வரல, ஆனாலும் மார்க்கண்டேயர் மௌத்கல்யர் அவள்லாமும் தசரத சபையை அலங்கரிச்சிருக்கா. புரோஹிதஸ்ச தத் தத் பூர்வம் குரவோ பிராமணாஸ்டயே அனந்தரம் ராஜதாராக ததைவ சகடாபனாக, எல்லாரும் ஏறினார். ஆவாசமாதீபயதாம் தீர்த்தம் சாப்பியவகாகதாம் பாண்டானி சாததானாம் கோஷஸ்திருதிவமஸ்பிருஷதி. ஒரு ஆச்சரியம், அவ பெரிய சைன்யம் தங்கியிருந்தா இல்லையா கங்கை கரையில், ஒரு ராத்திரி தங்கினாலான குப்பை எவ்வளோ சேர்ந்துடும், அத்தனை குப்பைகளையும் பத்து சேவகால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொளுத்திட்டு கிளம்பினாள் அப்படிங்கிறார். எவ்வளோ ஹைஜீனிக்காக வாழ்ந்திருக்காளுங்கிறத பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் தங்கினாலானால் உடனே குப்பை சேர். இங்கே சொல்கிறார் வால்மீகி, அந்த குப்பைகளெல்லாம் ஒன்று சேர்த்து, யானை குதிரை காலாட்படை எத்தனை பேர் வந்திருக்காள், எல்லா குப்பையும் சேர்த்து கொளுத்தி விட்டாலாம் ஒரு கூட்டம். ஆவாசமாதீபயதாம் தீர்த்தம் சாப்பியவகாகதாம், உடனே ஜலத்திலையும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாமான்களெல்லாம் எடுத்துட்டு கிளம்பினாள். பாண்டா நிசாததானாம் கோஷஸ்திருதிவம் அஸ்பிருஷதி, அத்தனை பெரிய கூட்டம் கிளம்பினா வானத்தை முற்றதான் சப்தங்கள். பதாகிஸ்துதானாவஹாஸ்வயம் தாசைரதிஷ்டிதாஹான் வஹந்தியோஜனமாரூடம் ததா சம்பேது ராசுகாஹான். அந்த குகனுடைய பரிவாரங்களால் செலுத்தப்படுறது இந்த படகுகள், எல்லா படகுகளையும் குகனோட அந்த தேசத்து கொடி கட்டப்பட்டிருக்கான். சீக்கிரமாக செல்லக்கூடிய நாவங்களாக ஜனங்களை அழிச்சுட்டு கங்கையில் போகிறது, கங்கையில் போகிறதுன்னா பெரிய காரியமாக, கங்கையில் படகு ஓடுறது, படகு ஓடுறதே கஷ்டம் நதியில் பிரவாகங்களில் ஜீவ நதியில், அதுலேயும் கங்கையில் ரொம்ப சிரமம். கங்கையில் பில்லர் போட்டு பாலம் கூட போட முடியாது, அவ்வளோ மகாப்பிரவாகமாக இருக்கும் கங்கை. கிரிகூட்டார் கிரிகூட்டம் விலுட்டம் தீ அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. பெரிய பெரிய மலையெல்லாம் பேத்து விடுவாலாம் கங்கை போகிற வேகத்தில், பெரிய பெரிய மலைகளெல்லாம் உடச்சி உருட்டி விடுவாளாம், பெரிய பெரிய பாறைகளெல்லாம் உருட்டின்னு வருவாள். அலகணந்தாலெல்லாம் பார்த்தா தெரியும், ஹிமாச்சலத்தில் பார்த்தோமானா எவ்வளோ பெரிய பாறைகளெல்லாம் உருட்டின்னு வந்து யார் கொண்டு போட்டா இந்த நதியில் மத்தியிலேன்னு நமக்கு பிரமிப்பாக இருக்கும். பெரிய பாறைகளெல்லாம் உருட்டின்னு வந்து விடுவாள் கங்கை, அதில் படகு தள்ளுறதுன்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் உடையவாள். எல்லாரும் வந்து அழகாக அந்த படகை எல்லாரையும் ஏற்றிட்டு கிளம்பி போகிறாள். நாரீணாமபிபூர்ணாஸ்து காஷ்சித் காஷ்சித்து வாஜினாம்
காஷ்டித்திர வஹந்தி ஸ்மே யானயுக்மம் மகாகணம். ஸ்திரீக்கள்லாம் அங்கே கூடி கூடி அந்த தேரில் ரெண்டு பக்கமும் பார்த்து பேசிகிட்டே போகிறாளாம். ஒரு படகுல ஸ்திரீக்கள்லாம் நிறைஞ்ச படகுகளில் அவள்லாவும் ரெண்டு பக்கமும் பார்த்துண்டு அப்படி பேசிட்டு போகிறாள். சில படகுகளில் குதிரைகள்லாம் ஏறிண்டு போகிறது, சில படகுகளில் ரத்தங்கள்லாம் ஏறிண்டு போகிறது, ஆயுதங்கள்லாம் சிலதில் போகிறது. தாஸ்மகத்வாபரம் தீரம் அவரோப்பிய தம் ஜனம் நிவர்த்தாக காண்ட சித்ராணி கிரியம் தே தாசபந்துவிஹி. அக்கறைக்கு போயிடுத்து அந்த படகுகள்லாம் ஜனங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு பரதாதிகளெல்லாம் குகன் கூடையே வர பரதனோடு கூட பாக்கி இறக்கி விட்ட அந்த ஓடந்தள்ளுற சமூகங்கள்லாம் திரும்பி வரலாம், வரத்தே பாட்டெல்லாம் பாடிட்டு கோஷமாக வராலாம். ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டோன்னா பாட்டெல்லாம் வருமா? ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டோன்னா ஆட்டம் பாட்டமாக இருக்குமா? இவெல்லாம் இப்பவும் பாட்டு பாடிண்டே தள்ளுறாளனோ ஓடங்கள்லாம். நிவர்த்தாக காண்ட சித்ராணி கிரியம் தே தாசபந்துவிஹி. திரும்பி வர காலத்தில் அந்த துடுப்புகளெல்லாம் வச்சுட்டு சில வேடிக்கைகள்லாம் காட்டிகிட்டே வராலாம். காண்ட சித்ராணி கிரியம் தே தாசபந்துவிஹீம். சில வேடிக்கைகள்லாம் பண்ணிட்டு வரா. சவை ஜெயம் தியாஸ்து கஜா கஜாரோஹி பிரச்சோதிதாக. பெரிய பெரிய யானைகள் எல்லாம் சில இதில் யானைகளில் ஏற்ற முடியாது. நான் அயோத்தி ராஜ்யத்தில் இருக்கிற யானை பனமர உயரம் இருக்குங்கிறார் வால்மீகி. குஞ்சர சாஷ்டிகாயனகாங்கிறார். பனமர உயரம் இருக்குமா? பெரிய பெரிய கேரளாவில் இப்போவும் உள்ளே போனோமானா பார்க்கலாம், கழுத்து சுருக்கின்னு விடும் அவ்வளோ பெரிய யானைகள்லாம் பார்க்கலாம். கீழே குனிஞ்சு பார்க்குற யானையும் உண்டு. சுவாமிமலை மாதிரி சில வைத்தீஸ்வரங்கள் மாதிரி போனோமானா குட்டி யானை இருக்கும். குனிஞ்சு பார்க்க நமக்கு இதனோட குழந்தையை கொண்டு எடுத்துக்கிட்டாலேன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். குட்டி யானைகளும் இருக்கும், தூணுக்கு பின்னாடி இருக்கும். யானை எங்கே இருக்குது, யானை எங்கே இருக்குதுன்னு குழந்தைகள் கேட்டால் தெரியாது. அப்புறம் தூணை தாண்டி பார்த்தா தான் அங்கே நிற்கிறது அப்படின்னு பூனை ஏட்டமாக நிற்கும். அப்படியும் யானைகள் உள்ள கோவில் உண்டு, பெரிய யானைகளும் உண்டு. குருவாயூரில் பார்த்தோமானா சிவேலியில் பெரிய யானையில் வருவார் குருவாயூரப்பா. சின்ன மூர்த்தி தான், மூர்த்தி சின்னது தான், ஆனாலும் சிவேலிக்கு பெரிய யானை வரும், கஜேந்திர நாட்டமாக இருக்கும். 60 யானைகள் குருவாயூரப்பனுக்கு ஷிஃப்ட்டு போட்டுட்டு வரும் சிவேலிக்கு. கார்த்தாலயம் சாயங்காலமும் குருவாயூரப்பனை தூக்கின்னு போகிறது. அந்த யானைகள்லாம் யானைகளுக்கு மேலே உட்கார்றதுக்கு ஒரு கூண்டு மாதிரி கட்டியிருப்பா. வைஜயந்தம் அப்படின்னு பேர். சவைஜயம் தாஸ்து கஜாஹான். அந்த அம்பாரி, அதால் கட்டப்பட்ட அம்பாரி கட்டின யானைகளில் பாகர்கள் உட்கார்ந்துட்டு கங்கையிலேயே செலுத்த ஆரம்பிச்சுட்டாலும் படகுல ஏற்ற முடியாத யானை கூட்டங்களே அம்பாரியில் உட்காந்துட்டு நதியிலேயே நீந்தி போகிறதான், கங்கையில் நீந்தி போகிறதான் யானைகள். கஜாக கஜாரோகை பிரச்சோதிதாக தரம் தஸ்ம பிரகாசந்தே சத்வஜாயிவ பர்வதாக. அதை பார்த்தோமானா பெரிய பெரிய மலைகள்லாம் கங்கையில் உண்டா இருக்கும்னு தோன்றதுங்கிறார் வால்மீகி. மலையிலேயே பெரிய நதியிலேயே பெரிய மலைகள் குன்றெல்லாம் உண்டான மாதிரி இருக்கான் இந்த யானை கூட்டம் போகிறத பார்த்தா. தரம் தஸ்ம பிரகாசம் தே சத்வஜாயிவ பர்வதாக நாவச்சாரு ரூஹுஸ்துவன்யே பிளவைஸ்தே ருஸ்ததாபரே. சில பேர்கள் படகுல ஏறுனா ஒழுங்காக ஏறினாலாம். எல்லாத்துலேயும் ஜனங்கள் பல கேட்டகரிகளோடும், சிலதை ஏறுனா அதெல்லாம் வேண்டாங்கிறாளாம், பின்ன என்ன பண்ண போகிறேன்னா நீச்சல் போட்டுட்டே வந்துடுவோம் நாங்கிறாளாம். ஒழுங்காக வானா வரமாட்டான், படகை ஏற்றி அழகாக கொண்டு போய் இறக்குறேங்கிறார் குகன். இல்லை இல்லை நாங்கள் நீச்சல் போட்டுன்னு வரோம்னு சில கூட்டம் நீச்சல் போட்டுன்னு வந்து தான் கங்கையில், சில கூட்டம் பானையை கவுத்து போட்டுன்னு வந்து தான், அதெல்லாம் சொல்கிறார் வால்மீகி. அந்த கங்கையில் அந்நே கும்பகட்டைஸ்தேரு அந்நே தேருஷ்ட பாகுபிஹி. சில பேர் தொப்பக்கட்டையை பிடிச்சுட்டே நீந்தின்னு வந்தாலாம், சில பேர்கள் நீச்சல் போட்டுட்டே வந்தாலாம் அந்த கங்கையில். நாவச்சாரு ருஹுஸ்தொன்யே ப்ளவைஸ்தேருஸ்ததாபரே அந்நே கும்பகட்டைஸ்தேரு அந்நே தேருஷ்ட பாகுபிஹி. பானையை கவுத்து போட்டு சில பேர் வருது, சில பேர் கையால் நீந்தி வருது. சா புண்ணியாத்வஜினி கங்காம் தாசைஹி சந்தாரிதா ஸ்வயம். புண்ணியமான அந்த கங்கையில் ஒரு முகூர்த்தத்தில் கடத்தி பட்டுவிட்டாராம் குகர். ஒரே ஒரே மணி நேரத்தில் இங்கேருந்து அங்கே கொண்டு சேர்த்து விட்டாராம். பெரிய கங்கைன்னா பெரிய நதி, அதுவும் பிரயாக கிட்டெல்லாம் பார்த்தோமானா அக்கறையே தெரியாது. இப்போவுமே ஹரித்வார் மாதிரி இடங்களில் நம்ம பார்க்குறது செயற்கையாக ஏற்படுத்தின கங்கா ஃப்ளோ தான்.
அந்த பக்கம் போனோமானால், இதே ஹரித்வாரத்திலேயே கொஞ்சம் தூரம் ஒரு மைல் தாண்டி போனோமானால், சண்டி கோவில் போகிற பாதையெல்லாம் பெரிய கங்கையாக இருப்பால், அகண்ட காவேரி மாதிரி நாலு மடங்கு இருக்கும் பெருசு, போகிறதுக்கே சில கிலோமீட்டர் ஆகும். அவ்வளோ பெரிய கங்கையே ஒரு முகூர்த்தத்தில் தாண்டி விட்டாராம். இத்தனை சைன்யத்தையும் வச்சுட்டு குகன் தாண்ட பண்ணிவிட்டா. சா புண்ணியாத்வஜினீம் கங்காம், அந்த உயர்ந்த சேனையானது கங்கையே அனாயாசமாக தாண்டி விடுத்து பிரவாகத்தில். தாசைஹி சம்தாரிதா ஸ்வயம் மைத்ரே முகூர்த்தே பிரயோ பிரயாகமான பிரயாகவனம் உத்தமம். சிங்கவேரத்திலேருந்து தாண்டினோமான அக்கறை பிரயாக, பிரயாகராஜ் அப்படிங்கிறாலும் கொஞ்ச நாள் முன்னாடி அலகாபாத்னு இருந்த பேரை இப்போ மாற்றி விட்டான். அதெல்லாம் மனசில் வச்சுருந்து அந்த புதுசாக வந்த பேரை சொல்லணும். அதுதான் பழமையாக இருந்த பேர், நடுப்புற இருந்த பேர் தான் புதுசாக வந்தது. பழமையாக இருந்த பேரே இப்போ திருப்பி மாற்றி விட்டா. பிரயாகம்னு தான் புராணத்தில் பேர் அது இருக்குது. இப்போ அது கும்பமேளா நடக்கிற இடமாக இருக்கிறதுனால பிரயாக்ராஜ் அப்படிங்கிறா. திரிவேணி சங்கமம் அக்கறை உடனே பிரயாக. மைத்திரம்னு ஒரு முகூர்த்தம், சூரியன் உதயமானதுலேருந்து, சூரியன் உதயமானதுலேருந்து நாலு நாழி கழிஞ்சதும் ஆறு நாழி பரியந்தம் இருக்கிற நேரத்துக்கு மைத்திரங்கிற முகூர்த்தம். ஒரு நாழிங்கிறது 24 நிமிஷம், 30 நாழி ஒரு பகல், 30 நாழி ஒரு ராத்திரி. நாழியெல்லாம் கூட தெரியாது, நாழி தாழி இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சில சொற்கள்லாம் சொற்கள் அளவில் இருக்கே தவிர அர்த்தம் தெரியாது குழந்தை. இன்னும் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் நான் கவனம், முரங்கள்லாம் கூட தெரியாது குழந்தைக்கு. உரல் உழக்க முரம் ஒன்றும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கிரைண்டரும் தெரியாது. ஏன்னா இட்லிமா கடையிலேயே கிடைக்கிறது, மாவை வாங்கிட்டு வந்து ரூபா பாக்கெட்டில், கிரைண்டர் மிக்ஸிலாம் கூட தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அடுப்பும் தெரியாது, ஸ்விக்கி சொமேட்டோ அதான் தெரியும். சாப்பாடு கொண்டு வர சர்வீஸ் பேர் தான் தெரியுமே தவிர சமையலுக்கு உபயோகப்படுற பாத்திரமோ மண்டமோ ஒன்றும் தெரியாது. சமையக்கட்டு என்னத்துக்குன்னு கேட்குறா. ஒரு பொண்ணும் மெட்ராஸில் சமையல் கட்டு இல்லாத வீடாக புக் பண்ணியிருக்கோம் ஃப்ளாட்டுங்கிறா. ஏமா சமைக்க வேண்டாமா, சுவாமி நைவேத்தியம் வேண்டாமா, இல்லை ஒரு டைனிங் டேபிள் போடுற இடம் இருந்தால் போகிறோமாம்மா, ஹாலில் போகிறோமா, வரதை அப்படியே மனையில் வச்சா போகிறது அப்படிங்கிற. கடையில் வாங்கி மனையில் வச்சா போகிறோம்பா அந்த காலத்தில் பரியாசமாக. அதை வாங்கி வச்சு சாப்பிட்டா போகிறது, இல்லைன்னா போகிற இடத்துலையே அப்படியே கையில் வச்சுன்னு சாப்பிட்டு போய்டுறோம் மறக்கட்டம் மாதிரி. என்னத்துக்கு வேணும் நமக்கு சமயம் கட்டலாம், என்னத்துக்கு ஏதாவது சுவாமி பஞ்சாயத்தனம் இருக்குது, சுவாமி நைவேத்தியம் பண்ணணும்னா தான் அடுப்பு எல்லாம் வேணும். நம்ம கையில் வாங்கி அப்படியே திங்கிறதுன்னு ஆகிடுது. சிவ பூஜை கிடையாது, சால கிராம பூஜை கிடையாது, நைவேத்தியம் கிடையாது, தீபம் கூட கிடையாது. ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் சௌக்கியமாக இருக்கணும்னு மழையாக ஆசை இருக்கு, கொள்ள ஆசை இருக்குது நன்னா இருக்கணும்னு. நன்னா இருக்கிறதுக்கான காரியம் ஒரு விளக்கேற்றுறதுங்கிறதுலேருந்து ஒரு காரியமும் கிடையாது. வாசுதளிக்கிறது கிடையாது, குளம் போடுறது கிடையாது, ஒன்றும் விளக்கேற்றுறது கிடையாது. புருஷாளுக்கும் அப்படி தான், ஸ்திரீகளுக்கும் பல காரியங்கள் நன்னா இருக்கிறதுக்காக ஆன்மீகத்தில் வச்சிருக்கா. ஒன்றும் பகவான் தான் இனிமேல் பெரிவா பண்ண புண்ணியத்தில் தான் ஏதாவது ஓடணும் நல்லா இருக்கிறதுக்கு. பெரிவா பண்ண புண்ணியங்கள்லாம் எதானே அவளை கொண்டு கடத்தின்னு போனா தான் உண்டு. பணம் இருந்தால் நல்லா இருந்து விடலான்னு ஒரு அசட்டு தீர்மானத்தில் இருக்கா. பணம் இருக்கிறவாள்லாம் நல்லா இருக்காளா என்ன லோகத்தில்? 100 குடும்பம் காட்டுவேன்னா எண்ண முடியாத ஐஸ்வர்யமுடைய குடும்பங்கள்லாம் தொண்டை அடைச்சின்னு உட்காந்துருக்கா. நின்னையை பிடிச்சின்னு இருக்கு, சௌக்கியமாக இல்லை. பணம் இருந்ததுனால சௌக்கியம் இல்லை, தர்மம் இருக்கிற குடும்பம் தான் சௌக்கியமாக இருக்கு. அர்த்தசாஸ்திரம் எழுதினார் வாத்ஸ்யாயனர், அர்த்தசாஸ்திரம் எழுதினார், 2000 ஸ்லோகம் எழுதினார். இன்றைக்கி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோடு இருக்குது. கடைசியில் போய் சிஷ்யம் கேட்குறான், பணத்தை என்ன பண்ணணும், எப்படி பெருக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறார் அதில். அதுதான் அர்த்தசாஸ்திரம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. பணத்தை எப்படியெல்லாம் பெருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னார். எல்லாம் சொன்னேன், பணத்தை சம்பாதிக்கிற வழியெல்லாம் பலவிதம் சொன்னேன். சிஷ்யம் கேட்குறான் அவரை, சௌக்கியமாக இருக்கிறதுக்கான வழியே சொல்லவே இல்லையே. அப்போ அவர் சொன்னார், நான் எழுதின சாஸ்திரமே கவலைப்படுறதுக்கு தான்டான்டா. இந்த அர்த்தசாஸ்திரமே பணத்தை நினச்சா கவலை தான், சுகமாக இருக்கிறதுக்காக நான் எழுதலடா, கவலைப்படுறதுக்காக எழுதினது தான். சுகமாக இருக்கணுமானா அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் சிஷ்யன். கடைசியில் போய் அர்த்தசாஸ்திரம் கடைசியில் போய் சொல்கிறார், அதுக்கு தர்மசாஸ்திரத்தை பார்த்து தோணுட்டான். சுகம் து நவினா தர்மாது, அர்த்தசாஸ்திர ஸ்லோகம் இது. தஸ்மாத் தர்ம பரோபவேது, தர்மம் இல்லாத சுகம் கிடைக்காதுரா சிஷ்யா, அதனால தர்மத்தை பண்ணால் சௌக்கியமாக இருக்கலாம் போயிட்டு வாடான்னு விட்டார். கடைசியில் அர்த்தசாஸ்திரத்தோட முடிவு எதில் முடியிறது பாருங்க. சுகம் து நவினா தர்மாது, எவ்வளோ வேணாலும் பணம் காசு சேர்க்கலாம், தங்கம் வைரம் சேர்க்கலாம்,
தர்மம் இல்லைன்னா சௌக்கியமாக இருக்க முடியாது. அதனால தான் தெய்வ நம்பிக்கையோடு இரு, பகவத் ஸ்மரணத்தோடு இரு, நல்ல காரியத்தில் இருன்னு நம்ம பெரியவாள்லாம் சொன்னது நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான். ஏதோ கட்டுப்பாடு பண்ணினால் திருப்பி திருப்பி ஏதோ சொல்லிகிட்டே இருக்காள்னு தெரியாதவன் நினச்சின்னு இருந்தா என்ன புடுங்கலாக இருக்குதுன்னு கூட நினைப்பால் குழந்தை. குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அது விஷயம் தெரிஞ்ச பெரியவாள் அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். சுகம் துணவினா தர்மாதி, தர்மம் இல்லாத ஒரு நாளும் சுகம் கிடைக்காது. தஸ்மாத் தர்ம பரோபவேத்து, அப்போ சுகமாக இருக்கணுமானா என்ன பண்ணணும்னால் தர்மத்தை நிறைய பண்ணணும். பைசாவை எடுத்து போடுறது தான் தர்மம்னு நினைக்க வேண்டாம். பகவானுக்கு சம்மதமாக வேதோக்தமாக வாழ்கிறதெல்லாமே தர்மம் தான். உடனே பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடுறது தர்மம்னு அப்படி நினச்சிக்கக்கூடாது. பைசாவை 10 ரூபா எடுத்து பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. தர்மம்னு சொன்னால் பணத்தால் பண்ணுறது ஒண்டி தர்மம் இல்லை. என் தர்மத்தில் பல வகைகள் இருக்கு, பல கேட்டகரிகள் இருக்குது. இப்போ ராமாயணம் கேட்குறதே தர்மம் தான். நான் ராமாயணம் சொல்கிறேனே இதுவே தர்மம் தான். புண்ணியகதைகளை கேட்குறதே தர்மம் தான். இதிகாச புராணானி கல்பான் காதானாராசகம் சீஹி அப்படின்னு வேதம் போய் சொல்கிறது. இதிகாச புராணங்களை அடிக்கடி சேவிச்சுட்டே இருக்கான், அது ஒரு தர்மம். சா புண்ணியாத்வஜினீ கங்காம் தாசைஹி சம்தாரிதா ஸ்வயம். அப்போது இந்த நாழிங்கிறது 24 நிமிஷம் கொண்டது ஒரு நாள். 4 நாழின்னா எவ்வளோ ஆச்சு? 96 நிமிஷம் இருக்கு இல்லையா? 4 20 80 நன்னாங்கு 16, 96 நிமிஷம். அப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேலே, சூரியோதயத்துலேருந்து 1 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற 48 நிமிஷத்துக்கு மைத்திரம்னு பேரான். அதுக்கு மேலே இருக்கிற 48 நிமிஷத்துக்கு மைத்திரங்கிற முகூர்த்தத்தில், ஒரே முகூர்த்தத்தில் முகன் 48 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட்டாராம் பிரயாகேல. ஜோசியங்கள்லாம் தெரியும் வால்மீகிக்கு, ரிஷிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவாளவா, கிரகங்களெல்லாம் பற்றி சொல்லுவார் வால்மீகி. சா புண்ணியாத்வஜினீ கங்காம் தாசைஹி சம்தாரிதா ஸ்வயம் மைத்ரே முகூர்த்தே பிரயோ பிரயாகவனம் உத்தமம். இந்த மைத்திரங்கிற முகூர்த்தத்தில் கொண்டு போய் விட்டுட்டாராம் குகன். இந்த மைத்திரங்கிற முகூர்த்தம் ரொம்ப நல்ல முகூர்த்தம். உதயமாயி 1.5 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுற காரியங்கள் ரொம்ப உயர்ந்தது. அதில் பண்ணுற காரியங்கள்லாம் மேலே மேலே விருத்தி ஆகும். அதில் மைத்ரே முகூர்த்தே பிரயூ பிரயாகவன உத்தமம் ஆஸ்வாசயித்வாச்ச சமும் மகாத்மா நிவேசயித்வாச்ச யதோபஜோஷம் திருஷ்டும் பரத்வாஜம் மிருஷிப்ரவரியம் ரித்விக்வ்ருதா சம்பரத பிரதஸ்தே சப்ராமணாஸ்யாஸ்ரமம் அபுபேத்யே மகாத்மனோ தேவ புரோஹிதஸ்யே ததரிசரம்யோடஜ விரக்ஷசண்டம் மகாத்மனம் பிரீதிகரம் சுரம்யம். மகாத்மாவான அந்த பரதர் தன் சைன்யத்தோடு சைன்யங்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டு பரத்வாஜர் இருக்கிற இடத்தை நோக்கி போகிறார். ரித்விக் கணங்களோடு கூட, வசிஷ்டாதிகளோடு கூட, சிஷ்யாலோட பரிவாரத்தோடு இருக்கிற பரத்வாஜர் எங்கே இருக்காரோ அவர் ஆசிரமத்தை நோக்கி போகிறார். பிரயாகேங்கிறது ரொம்ப புண்ணியமான இடம். கங்கையும் யமுனையும் சேர்ற இடம். 3 நதி எங்கே சேர்றால், ஆனால் 2 தான் கண்ணுக்கு தெரியும். கங்கைக்கு அடியில் வருவாள் அந்தர்வாகினியாய் சரஸ்வதியும். கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற 3 நதி சேர்ற இடம் பிரயாகேன்னு பேர். ரொம்ப புண்ணியம் சொல்லியிருக்கா பிரயாகைக்கு. ஒரு பெரிய புண்ணியம் சொல்கிறாள், பிரயாகையில் போய் ஒருத்தன் விழுந்துட்டானால் துர்மரண தோஷம் கிடையாதுங்கிறாள். கங்கையில் எங்கே விழுந்தாலும் துர்மரண தோஷம் உண்டு. ஜலத்தில் போய் விழறான் பார்த்தேல, காவேரியில் விழுறது, கங்கையில் விழுறது, ரயிலில் விழுறது, கணத்தில் விழுறது எல்லாம் பண்ணுறாலும், கங்கையில் கூட எங்கேயாவது விழுந்தாலும் பாபம் உண்டா, துர்மரண தோஷம் உண்டா, பிரயாகையில் போய் விழுந்துட்டானா நேர மோட்சங்கிறார். அதுக்கு தான் ஆத்மபிண்டம்னு பேர். சில பேர் சொல்கிறா நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆத்மபிண்டம் போட்டு வந்துட்டேன், இனிமேல் சிராதம் பண்ண வேண்டாம்னு வாத்தியார்த்த சொல்லிட்டேங்கிறா. வாஸ்தவம் தான், ஆத்மபிண்டம் போட்டால் சிராதம் பண்ண வேண்டாம் தான். ஏன் பண்ண வேண்டாம்னா, ஆத்மபிண்டம்னா தன்னையே போட்டுக்கிறது, தானே போட்டாச்சுன்னா அப்புறம் சிராதம் இவர் பண்ணுறதுக்கு எங்கே இருக்க போகிறார்? ஆத்மபிண்டம்ங்கிறது தன்னையே பிரயாகையில் போட்டு விடுறது. மாவை உருட்டி போடுறது இல்லை ஆத்மபிண்டம்ங்கிறது, தன்னையே போட்டு விடுறது. தன்னையே போட்டு விட்டாலானா அப்புறம் பையன் தானே சாதம் பண்ணணும், இவர் எங்கேருந்து பண்ணுவார்? அவருக்கு தான் பையன் இருந்தானா, அவர் தான் அவன்தான் திதியை குறிச்சிருந்து சாதம் பண்ணணும். பிரயாகையில் போய் விழுந்துட்டானால் நேரம் மோட்சங்கிறாள் மகாபாரதத்தில் வியாசர் ஒரு இடத்துல போய். கங்கையில் வேறு எங்கே விழுந்தால் கூட தோஷம் உண்டாம், பிரயாகையில் விழுந்துட்டானா மோட்சமா? யாராவது விழுவாளா அங்கே போய்?
ரயிலில் விழுவான், பஸ்ஸில் விழுவான், பாலத்துலேருந்து விழுவான், பிரயாகையில் போய் விழுவானா? அதில் கூட தர்மம் கிடையாது. உயிரை விடுறதுல கூட தர்மமாக செய்வோம்னு தோணார். தோணணுமே, அதுக்கு தெரிஞ்சிருக்கணுமே கொஞ்சமாவது தர்மம். எங்கேயாவது போய் விழுறேன்பானே தவிர, ஏதாவது மரத்தில் மாட்டின்ட்டு தூக்க மாட்டின்ட்டு பிசாசாக அலைவான், போகிறவா வரவாள் மிரட்டின்னு இருப்பானே ஒழிய, பிரயாகையில் போய் விழுந்தா போகிறது போகிற பிரயாகையில் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் விழுந்தானால் நேராக மோட்சம்னு சொல்லியிருக்கே சாஸ்திரம், அதையாவது செய்யக்கூடாது. பிரயாகம் ரொம்ப புண்ணியமான இடம். வல்லபாச்சாரியர் அப்படின்னு ஒரு மகாபுருஷர் இருந்தால், இங்கே ஸ்ரீரங்கத்துக்கும் அவருக்கும் கூட சம்பந்தம் உண்டு. வடக்கு சித்திரை வடக்கு வாசலில் மகாபிரபு பைடக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பார்க்காதவா அவசியம் பாருங்க. நம்ம தசாவதார சன்னதி திரும்புகிற இடத்துக்கு பக்கத்தில் வாசலில் போர்டு வச்சுருப்பால் மகாபிரபு பைடக் அப்படின்னு இருக்கும். ஸ்ரீவல்லபர் அப்படின்னு ஒரு, அவரையும் மகாபிரபுன்னு தான் சொல்லுவார், சைதன்ய மகாபிரபு போல. அவரும் ஒரு மகாபுருஷர் தான், ஒரே குருட்டேந்து வந்தவார். ஈஸ்வரபுரி மகாராஜ் அப்படிங்கிற மாதவேந்திர சுவாமிகள் அவருடைய சிஷ்யர் ஈஸ்வரபுரி மகாராஜ். அந்த பரம்பரையில் வந்தவார் மகாபிரபுவும், சைதன்ய மகாபிரபுவும் அந்த பரம்பரை தான், வல்லபரும் அந்த பரம்பரை தான். மாதவேந்திர சுவாமிகளுடைய ஒரு பிரதிஷ்டதான் ஸ்ரீநாத்ஜி. நாதத்வாரால் பிரகாசிக்கிறாரே, நாதத்வாரால் அவர் கோவர்தனத்தில் தான் இருந்தார் மேலே. அப்புறம் அவுரங்கஜீப்பு கலக காலங்களில் அங்கேருந்து இடம் பெயர்ந்து இப்போ ராஜஸ்தான் எல்லைக்கு போயிட்டார். அங்கே தான் வல்லபர் அங்கே சேவை பண்ணிட்டு இருந்தார், அஷ்டயாம சேவையெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் 108 க்ஷேத்திரத்தில் போய் சப்தாகம் பண்ணணும்னு சங்கல்பித்தார். 74 க்ஷேத்திரங்களில் பண்ணினார், அதில் ஒன்று ஸ்ரீரங்கத்தில் பண்ணினார். பகவதத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் வல்லபருக்கும் எவ்வளோ சம்பந்தங்கிறத சொல்கிறேன். மகாபிரபு வந்து 4 தங்கினார் ஸ்ரீரங்கத்தில், வடக்கு சித்திர வீதியில். இன்றைக்கும் ஜெகநாத மடம்னு இருக்கே, மகாபிரபு வந்து தங்கின இடம் 4 பாகவத பாராயணம் பண்ணிட்டு ரங்கநாதனை சேவிச்சிருந்து உற்சவங்கள் சேவிச்சிருந்து மகாபிரபு வந்து இருந்திருக்கார். ஹரே ராம ஹரே ராமான்னு இன்றைக்கி இஸ்கான் ஒரு இயக்கம் லோகம் முழுக்க சொல்கிறாலே, பிரபுபாதாங்கிறவர் நிர்மாணம் பண்ணினது. ஆனால் அதவரை எடுத்துட்டவ உபதேச மார்க்கம் அதில் மகாபிரபுவோட சம்பிரதாயம் தான். சைதன்யபுர மகாபிரபுவை தான் அவர் வந்து தலைமையாக காமிச்சு லோகம் முழுக்க இன்றைக்கி கிருஷ்ணபக்தி இயக்கம்னு கொண்டாடிட்டு இருக்கா. அந்த மகாபிரபுவும் சரி வல்லபரும் சரி ஒரே ஆச்சாரியன்டேந்து வந்தவார். அந்த வல்லபர் இங்கே வந்து சப்தாகம் நடத்தினார். ஒரு 7 வந்து உட்கார்ந்த இடம் கோவில் ஆகிடுச்சு. இன்றைக்கி அங்கே ஒரு கிருஷ்ணர் வச்சு தீபம் போட்டு அவர் பாகவதம் சொன்ன இடம் அப்படி ஒரு சாநித்தியமாக இன்றைக்கும் இருக்கு. பண்டரிபுரத்துலேயும் சந்திரபாகாவுக்கு அக்கறையில் வல்லபர் பைடக் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி பல க்ஷேத்திரங்களில் இருக்குது. அந்த வல்லபர் கடைசி சப்தாகம் 108 பண்ணணும்னு சங்கல்பித்தார், ஆனால் 74 தான் பண்ணினார். மிச்சத்தை அவருடைய பையன் பூர்த்தி பண்ணினார் விட்டலநாதன். அந்த கடைசி சப்தாகம் அவர் பண்ணுறதே பிரயாகையில் பண்ணினாராம். கடைசி சப்தாகம் பிரயாகையை பற்றி சொல்ல வரேன். பிரயாகையில் பண்ணினாராம். சப்தாகம் முடிஞ்சால் அவபிருத ஸ்நானம்னு உண்டு. சிஷ்யாலோட குழந்தைகளோட கூட அந்த பிரயாகையில் இறங்கினார். அவபிருத ஸ்நானம் பண்ணுற காலத்தில் அவர் கடைசியாக பேசினது யுகலகீதம் அப்படின்னு பாகவதத்துலேருந்து அந்த ஸ்துதியை பாடினார் கங்கையில். வாம பாகு கிருத வாம கபோலோ வல்கித புருரதரார்பித வேணும் கோமலாங்குழிபிராஸ்ரித மார்க்கம் கோப்யீரயதி யத்ர முகுந்தஹம் வியோமயானவனிதாஸ்ஸஹ சித்தைஹி விஸ்மிதஸ்ததுபதரிய சலஜ்ஜாஹன் வாமமார்க்கண சமர்ப்பித சித்தா கஷ்மலம் யயுரப ஸ்மிருத நிவ்யஹ ஹம்த சித்ரமபலாஸ்ருணுதேதம் மாதிரி ஒரு ஸ்துதி பாகவதத்தில் கோபிகைகள் பண்ணேன். 5 கீதங்களில் ஒரு கீதம் இது யுகல கீதம்னு பேர். நித்யானுசந்தானம் பண்ணுவாள் கிருஷ்ண பக்தா. இந்த 5 கீதங்களையும் வேணுகீதம் பிரணய கீதம் கோபிகா கீதம் யுகல கீதம் பிரமரகீதம்னு, அதில் யுகல கீதம் அவருக்கு ரொம்ப இஷ்டமானது தெரியறது. ஏன்னா மறிக்க போகிற நேரத்தில் அவர் அன்னைக்கு விட போகிறார், இந்த தேகத்தை விட போகிறார். அந்த சமயத்தில் இந்த யுகல கீதத்தை பாடிண்டே குழந்தைகள்கிட்ட சொல்லிண்டே பிரயாகையில் அவபிருதம் பண்ணினாராம். அப்போ மறைஞ்சது தான், அப்புறம் வெளியில் வரல. வல்லபாச்சாரியா அக்னிஹோத்திரத்தினுடைய பலனாக வந்தவா. இந்த குடும்பத்துக்கு 100 தலைமுறை அக்னிஹோத்திரிகள் வந்தாலானா ஒரு மகாபுருஷன் வருவார்னு அவள் குடும்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாலாம். 100வது தலைமுறையாக வந்தார் வல்லபாச்சாரியர். ஐஸ்வானரன்னு பேர் அவருக்கு, அக்னியினுடைய அம்சம் ஐஸ்வானரன்னு அக்னிக்கு பேர். இவருக்கு பூர்வீகத்தில் வைஸ்வானரன்னு தான் பேர் வச்சுருந்தாள்.
காசிக்கு பக்கத்தில் தான் அவருடைய கிராமம் ஆரையில், ஆரையில் அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே தான் இருந்தார் அவர். அப்புறம் ஸ்ரீநாதன் இடத்துல நாததுவாராவுக்கு வந்தார். பாரத தேசம் முழுக்க பாகவத சப்தாகங்கள் பலது நடத்தினார். க்ஷேத்திரங்களில் 108 க்ஷேத்திரத்தில் நடத்தணும்னு சங்கல்பித்து அவர் 100 பாகவதம் பண்ணினார். க்ஷேத்திரத்தில் ஒரு 108 சங்கல்பித்தார். 74வது இந்த பிரயாகையில் இந்த யுகலகீதம் பாடிண்டே மறைஞ்சுட்டார். இன்றைக்கும் அவரோட சம்பிரதாயம் குஜராத் ராஜஸ்தான்லாம் போனோம்னா மகாபிரபுன்னு சொன்னால் சைதன்யரை தெரியாது, வல்லபர் தான். வல்லப சம்பிரதாயம்னு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாம்பாலவா அவளுடைய சம்பிரதாயத்தில். அதுபோல் அவளுடைய மார்க்கத்துக்கு புஷ்டி மார்க்கம்னு பேர். குஜராத்தில் ரொம்ப அவருடைய இதுதான் ரொம்ப அவசியம், அவருடைய பிரச்சாரம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா குர்ஜரே ஜீர்ணதாம் கதான்னா பாகவதத்தில் போய் பக்தி எங்கே போய் ஜீர்ணமாக போகிறதுன்னால் குர்ஜரத்தில் போய் ஆயிடும்னா, அப்படி ஆயிடாதபடிக்கு காவேரி தீரத்தில் தான் உண்டாச்சான் பக்தி, குஜராத்தில் தான் முடிய போகிறது அப்படின்னால் பாகவதத்தில் உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா, பக்தியோட பெருமையை சொல்கிறது. உண்டான பக்தி உண்டானது தமிழ்நாட்டிலையா, கர்நாடகம் போய் விருத்தியாச்சான், மகாராஷ்டிரங்கள்லாம் ரொம்ப சோபிச்சு தான், குஜராத்தில் போய் ஜீர்ணமாக போகிறது அப்படின்னா குர்ஜரே ஜீர்ணதாம் கதான்னா, அது ஜீர்ணமாயிடாதபடிக்கு குஜராத்தில் இந்த வல்லபர் அவரோட ஒரு பங்கு ரொம்ப அசாத்தியமானது. பாகவதத்தை அப்படி எங்கெல்லாம் சொல்லி சொல்லி முத்துக்கணக்கான சப்தாகங்கள் சொல்லி கடைசியில் பிரயாகையில் அவர் மறைஞ்சார் அப்படின்னு பிரயாகைக்கே ரொம்ப புண்ணியம் சொல்லியிருக்கார். அவசியம் ஜென்மாவது ஒரு தடவை பிரயாகையில் ஸ்நானம் பண்ணணும். ராமேஸ்வரம் யாத்திரை பண்ணுறவாள் காசியிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் பிரயாகையில் போடணும், கரைக்கணும். அப்புறம் அங்கேருந்து ஜலம் காசியில் ஜலம் எடுக்கக்கூடாது, ஏன்னா சிவபிரசாதம் அது அங்கேருந்து எதையும் எடுத்துன்னு வரக்கூடாது. காசியிலேருந்து இப்போ போனால் ஒரு பை வழியே சாமான அள்ளிண்டு வரா, காசியிலேருந்து எதையுமே எடுத்துன்னு வரக்கூடாது. ஏன்னா அபிமுக்த க்ஷேத்திரம் அது விஸ்வநாதனுக்கு சொந்தமானது எல்லாமே. தீர்த்தம் கூட காசியில் எடுக்க மாட்டா விஷயம் தெரிஞ்சவாள் பிரயாகையில் தான் எடுப்பார். பிரயாக ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் காசி யாத்திரை பூர்த்தி அப்படின்னு காசி கயா யாத்திரை போகிறவாளுக்கு பித்ருபக்ஷமாக இருக்கிறதுனால அதையும் ஸ்மரிக்கார். காசி யாத்திரை போகிறவாள் முதல்ல ராமேஸ்வரம் போய் ஸ்நானம் பண்ணி ராமநாதன் தரிசனம் பண்ணிவிட்டு மண்ணை எடுத்துப்பாள், நேராக பிரயாகையில் தான் கொண்டு போடுறது. பிரயாகையில் தான் போய் கங்கையில் கரைக்கிறது அந்த மண்ணை. அப்புறம் அங்கேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ண காசி யாத்திரை பூர்த்தியாகிறது அப்படின்னு ஒரு பழக்கம். சா புண்ணியாத்வஜினி கங்காம் தாசைஹி சந்தாரிதா ஸ்வயம் மைத்ரே முகூர்த்தே பிரயோ பிரயாகாவனம் உத்தமம். பிரயாகங்கிற அந்த வனம் அந்த பிரயாகைக்கு வந்தார். அவரை பார்க்கணும்னே சங்கல்பத்தோடையே கிளம்பியிருந்தார். ஏன்னா குகன் சொல்லியிருந்தார் பரத்வாஜாசிரமம் தான் போனார் இங்கேருந்து உங்க அண்ணான்னு. இந்த நோக்கத்தோடையே கரைக்கு வந்தவர் பரதன். வசிஷ்டாதிகள் அழிச்சுண்டு மந்திரிமார்களோட கூட கிளம்பினார். சப்ராமணாஸ்யாசிரமம் அபியுபேத்தியே மகாத்மனோ தேவ புரோஹிதஸ்யே. தேவர்களால் போற்றப்படுறவர் மகாத்மா அவர். தேவர் இந்திரனே வந்தானாம் பரத்வாஜர்கிட்ட. வேதத்தில் பரத்வாஜரோட மகாத்மியங்கள்லாம் அந்யாதிருஷ்யமாக இருக்கு. வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் பரத்வாஜர். 100 காலங்கள் வேதாத்தியனம் பண்ணாராம், 100 காலங்கள். அவ்வளோ இருக்கா வேதம்னால் கலியில் சாகைகள் பலது மறைஞ்சு போயிடும்னு முன்னாடியே ரிஷிகள் சொல்லியிருக்கா. ஆகாசத்தில் சப்தமாக கலந்துடும், கொஞ்சம்தான் நமக்கு கிடச்சது. அதனால் 10 சாகை ஆயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். யஜுர்வேதம் ஆயிடுது, சாமவேதம் ஆயிடுதுன்னு இவ்வளோதான் நமக்கு கிடச்ச சாகைகள். வேதமோ எவ்வளோ இருக்குன்னால் அனந்தாவை வேதாஹா, வேதமோ எல்லை இல்லாமல் இருக்கு. 100 காலங்கள் அத்தியனம் பண்ணினார் தபஸ், ஏதாத்தியனமே தபஸ். உடனே இந்திரன் நேரம் வந்தார், போரும் நீங்கள் விவாகம் பண்ணிக்கோங்கோ, அத்தியனம் ஆயிடுது பண்ணிக்கோங்கோ, உங்களுக்கு நான் மறந்துறேன், நல்ல பொண்ணாக உங்களுக்கு நான் பார்த்து வைக்கிறேன்னால், இல்லை நான் வேதத்தை முடிக்காமல் நான் வந்து இப்போ சொல்கிறானோ பையன் படிப்பு முடிக்காமல் உத்தியோகமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறானோ. அதுபோல் அவர் சொன்னார், வேதத்தை முடிக்காமல் பண்ணிக்க மாட்டேன், இந்திரா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணி 100 கொடு வேதாத்தியனம் பண்ணுறதுக்குன்னா. அது மாதிரி 3 வாங்கிட்டார். திரிபிராயுர்பிர் பிரம்மச்சரியமுவாச்சாம் ஏதம் சொல்கிறது. 3 100 வயசு வாங்கிட்டாராம்.
இந்திரன் சொன்னால் 300 வயசு ஆகிடுது, 30 வயசு ஆனாலே அப்புறம் மேட்ரிமோனியில் தள்ளி விடுவாள், ஜாதகத்தை தலை விலக்கி விடுவாள், 300 வயசு ஆகிடுது, நீங்கள் பாட்டுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கையிலே இப்போவாது சொல்கிறேன் விவாகம் பண்ணிக்கோங்கண்டா. இல்லை இல்லை, நான் வேதத்தை முடிக்கணும், முடிச்சாதான் சில பேர் சீயை எழுதுறேன் எழுதுறேன்னு எழுதிகிட்டே இருப்பானோ சட்டிபூர்த்தி வரைக்கும். அது மாதிரி சில பரீட்சைகளில் ஐஏஎஸ் மாதிரி ஏதோ எழுதிகிட்டே இருப்பானோ, அதுபோல் இல்லை. இவர் நிறையா படித்தா, 300 வருஷமும் அத்தியனம் பண்ணினா. இந்திரனை பார்த்து கேட்டார், நான் வேதம் எவ்வளோ அத்தியனம் பண்ணியிருக்கேன், முதல்ல அதை சொல்லு, கல்யாணத்தை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்படின்னா. உடனே இந்திரன் ஜலத்தை எடுத்து அவர் கண்ணில் தெளித்தான். பரத்வாஜர் கண்ணில் 3 மலைகள் தெரிஞ்சுதான். அவர் உடனே பெருமை தனக்குத்தானே சந்தோஷப்பட்டு நிட்டார். 3 மலை வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கோம்னு. உடனே இந்திர சொன்னால் அவசரப்படாதீங்க ஒன்றுட்டு, 3 மலையிலேருந்து ஒரு ஒரு பொடி எடுத்து வச்சானா அவர் முன்னாடி. நீங்கள் அத்தியனம் பண்ணது இந்த பொடி தான், அத்தியனம் பண்ணாத பாகம் இவ்வளவு இருக்குன்னா. அதுலேருந்து தான் தமிழில் ஒரு வசனம் வந்தது, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகல. எல்லாம் வேதத்தில் சொன்ன கதைகள் தான். பரத்வாஜே த்ரியாமம் த்ரியாம் வேதாவாயேதே. நீங்கள் அத்தியனம் பண்ணது இதோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, பொடி இதுதான். வேதாவாயேதே, நீங்கள் அத்தியனம் பண்ணாதது எதுனா அனந்தாவை வேதாக. இதோருக்கு மலைகள் பார்த்துக்கோங்கன்னா போரும் போரும் தர போரும் போரும் நான் அத்தியனம் முடிச்சுட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டார் ஆசிரமத்து. அப்படி 300 வருஷம் வந்து அத்தியனம் பண்ணவரான், தெய்வங்களால் கொண்டாடப்படுறவரான், இந்திராதிகளால் கொண்டாடப்படுறவரான் பரத்வாஜர். சப்ராமணசியாசிரமம் அபியுபேத்தியே மகாத்மனோ தேவ புரோஹிதஸ்யே ததரிசரம்யோடக விரக்ஷசண்டம் மகத்வனம் பிரீதிகரம் சுரம்யம். பேர்பட்ட மகாத்மா அவர் சொல்கிறார். பரதனை பார்த்துட்டோம், நாளைக்கு தான் பார்க்க போகிறார். அவர் சொல்கிறார், 300 வருஷம் அத்தியனம் பண்ண பாக்கியம் பரதா, 300 வருஷம் அத்தியனம் பண்ண பாக்கியம் ராமனை பார்க்க கிடச்சிது, என் ஆசிரமத்துக்கு வந்தான் பிரபு, அந்த ராமனை பார்த்த புண்ணியம் பரதா உன்னை பார்க்க கிடச்சிதுன்னார். 300 வருஷம் அத்தியனம் பண்ணத்தோட பலனா ராமனை கண்டேன், அந்த தபஸோட பலனாய் அந்த ராமனை பார்த்த புண்ணியத்தினால பரதா மகாத்மா உன்னை பார்க்க கிடைச்சது எங்க போறா. மேலே பரத்வாஜ ஆசிரமத்தில் நாளைக்கு பரதனும் பரத்வாஜரும் சம்பாதங்கள். அந்த பரத்வாஜரை பார்க்க ஏதோ ஒரு ரிஷி பழனியில் மலையில் படியில் உட்காண்டிருப்பாளே, அது மாதிரி உத்தரம் நினச்சிக்கிட்டு கூட ஜடதிரிச்சின்னு உட்காண்டிருப்பாரு பழனி மலையில். பிச்சைக்கு ஜடதிரிச்சின்ற ஒரு ஆசாமி இல்லை பரத்வாஜருங்கிறவர், அதுக்காக சொல்கிறேன். அந்த பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு சைன்யங்களெல்லாம் எட்டி நிறுத்திவிட்டு வசிஷ்டாதிகள் மந்திரிகளை மாத்திரம் அழிச்சுட்டு அந்த பிரயாக ராஜில் பரத்வாஜ ஆசிரமத்தை நோக்கி பரதன் போனார் அப்படிங்கிறதோட இந்த சர்க்கம் முடிகிறது. பரத்வாஜாஸ்ரம் திருஷ்ட்வா கோஷா க்ரோஷாதேவ நர ரிஷபா பலம் சர்வம் அவஸ்தாப்பிய ஜகாமசஹம் த்ரிபிஹி. ஆசிரமம் கிட்ட போக போக கூட்டத்தை குறைச்சுட்டாராம், ஏன்னா ஆசிரமத்தோட ரம்யத்தை கெடுத்து விடக்கூடாது. கூட்டமாக போனால் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற செடியெல்லாம் பிக்க ஆரம்பிச்சுவிடும், பூவை பிக்கும் காயை பிக்கும், 4 பேர் கூட வந்துவிட்டாலே அப்படி எல்லாத்தையும் போட்டு பிச்சு எடிஞ்சிட்டு போயிடும். அதனால் சைன்யத்தோடு வேறு வந்திருக்கார் பரதன். அதனால் கரையிலேயே பிரயாகையிலேயே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுவிட்டு சாதுக்களாக 15 பேர் வசிஷ்டர் சுமந்திரர் முதலிய வாழை மாத்திரம் அழிச்சுட்டு பரத்வாஜாசிரமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் அப்படின்னு அடுத்த சர்க்கம், 90வது சர்க்கம். நாளைக்கு மேலே அந்த கதைகள். ஸ்ரீ ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாதி ஹிருதி சாபி விஷேதி ஹரிஸ்வயம் தூ ரதிநாதாயுத துல்ய தேக காந்தி நாராயண 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 வேதாந்த வேத்யாய ஜகன்மயாய யோகீஸ்வரப்யேய பதாம்புஜாய த்ரிமூர்த்தி ரூபாய சஹஸ்ரநாம்னே ஸ்ரீ வைத்யநாதாய நம சிவாய. செவ்வாய் கிழமை எல்லாரும் சொல்லணும், மகாதேவ 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 மகாதேவ
மகாதேவ மகாதேவ மகாதேவ மகாதேவ ஐ சரணாகத வைரி வதூவர வீரவராபயதாயகரே த்ரிபுவனமஸ்தகசூல விரோதி சிரோதி கிருப சூலகரே திமி திமி தாமர துந்துபிநாதம் ஸ்ரீகிருததிக்மகரே ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி ஜய ஜய சப்த ஜய சப்த பரிஸ்துதி தத்பர விஸ்வநுதே விஞ்சிமி விங்கிருத நோ புரசிஞ்சித பூதபதே நடித நடார்க நடி நட நாயக நாடக நாடித நாட்யரதே ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி பர்தினி சைலசுத்தே குந்தசும நந்த சம மந்த சிதாஸ்யம் நந்த குல நந்த பரதுந்தலன கந்தம் பூத நிஜ கீதலவ தூத்த துரிதம் தம் வாத பூர நாதமி மாத நுஹ்ருதப்ஜே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீ காந்தஸ்மரணம் நமஃ பார்வதீ பதயே சத்குரு ஸ்வாமினஹ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ